பயன்படுதல் குறிப்பாக சந்ததிக்கு சகோதரத்துக்கு என்கிற காரியத்தை வைத்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். சந்ததிக்கு பயன்படணும், சகோதரத்துக்கு பயன்படணும். குடும்பம் என்கிற விஷயத்திலே நமக்கு ஒரு சந்ததி, நமக்கு ஒரு சகோதரத்துவம், இதை மனதில் கொள்வீர்களாக. முதலாவதாக சந்ததி அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் குடும்பமாக்குகிறதே சந்ததியை பெற்று வளர்த்து ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியில் எழும்ப வேண்டும் என்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்து கணவன் மனைவி குடும்பம் என்கிற ஏற்பாடுகளை ஏதேன் தோட்டத்திலேயே செய்தார். அல்லேலூயா. சோ நம்ம வந்து சந்ததி முக்கியம். இந்த சந்ததிக்கு முக்கியமான ரெண்டு காரியம், ஒன்று கணவன் மனைவி உறவு, அடுத்து பெற்றோர் பிள்ளைகள். இதுதான் முக்கியமான விஷயம். இதிலிருந்து தான் அந்த சந்ததி எழும்பி வருகிறது. அடுத்ததாக நம்மோடு நம்மை சூழ வாழுகின்ற சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை பார்க்கும் பொழுது உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது சரீர பிரகாரமான சகோதர சகோதரிகள் உண்டு. அடுத்ததாக நமக்கு வந்து நண்பர்கள், அதுவும் அவங்களும் சகோதரத்துவத்தில் உள்ள ஒரு குரூப் தான், நண்பர்கள் கூட்டம் நமக்கு உண்டு. அடுத்ததாக ஆவிக்குரிய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் கூட்டம் நமக்கு உண்டு. இதுக்குள்ள இந்த மேக்சிமம் நம்ம முக்கியமான வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இதுக்கு மேலே நம்ம பணி செய்கிற இடம், போக்குவரத்து, பல விஷயங்களில் நாம் சந்திக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஸோ இந்த குடும்பம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நான் முக்கியமாக நான் இப்போ சொன்ன காரியங்களை கொஞ்சம் நாம் கவனிக்கலாம். முதலாவது சந்ததிக்கு என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி என்பவர்கள் அந்த உறவுகள் எப்படி இருக்கணும், அந்த சந்ததிக்கு எப்படி பயன்படணும், அதுதான். இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறீங்க. கணவன் எப்படி மனைவிக்கு பயன்படுவது, மனைவி எப்படி கணவனுக்கு பயன்படுவது, அந்த நோக்கத்தில் நாம் சில தெய்வ வார்த்தைகளை கவனிக்கலாம். முதலாவதாக இந்த கணவன் மனைவி உறவை சங்கீதம் 128:3 நாம் பார்க்கும் பொழுது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனைவி கனிதருகின்ற ஒரு திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ அதிலே மறைந்திருக்கிறது கணவன் திராட்சை செடியாயிருப்பான். அல்லேலூயா. ஒரு செடி ஒரு கொடி என்று கணவன் மனைவியை இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். திராட்சை செடி, திராட்சை கொடி. யோசேப்பு கணிதரும் திராட்சை செடி என்று ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ ஒரு கணவன் என்பவர் செடியாக, மனைவி என்பவள் கொடியாக. இன்றைக்கு நாம் இதிலே தியானிக்க வேண்டிய கண்ணோட்டம் எப்படி ஒருவருக்கொருவர் பயன்படுவது, அந்த குறிப்போடு நாம் பார்க்க வேண்டும். அப்போ பாருங்கள், கணவன் ஒரு செடியாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த செடி இந்த கொடியை சுமந்து கொண்டு நிற்கிறது. அல்லேலூயா. கொடி தானாக முளைத்தெழும்பி வரல, இந்த செடியோடு அது ஒட்டப்பட்டிருக்கிறது. செடியிலிருந்து உருவானது நியாயமா, ஆனால் நம்ம கணவன் மனைவி உறவுக்கு பேசணும்னா ஒட்டப்பட்ட கொடி. கல்யாணத்தன்னைக்கு விவாகத்தன்றைக்கு அந்த அந்த பெண்மணி அந்த தன் புருஷனோடு இணைக்கப்பட்டாள், ஒட்டப்பட்டாள். அப்படிப்பட்ட ஒட்டப்பட்ட ஒரு கொடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த கொடியை தாங்குவது சுமப்பது கணவனுடைய மிக முக்கியமான பணி. பல வேளை என்ன நினைக்கிறாங்க, மனைவி தான் ஃபுல்லாகவே கணவனை சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நேராக தலைகீழாக சிந்திக்கிறார்கள். அப்படி அல்ல, கணவன் மனைவியை சுமக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சுமக்க வேண்டும், தாங்க வேண்டும் என்கிற விஷயத்திலே கணவன்மார் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் மனைவிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கனிகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆமென். அந்த செடி அந்த கொடியை நல்லா வச்சு காப்பாத்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அந்த கொடி நிறைய கனி கொடுத்து கொண்டிருக்கும். இந்த செடிக்கே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கனி கொடுக்காவிட்டா நம்ம ஓமையில படிக்கிறோம்,
எஜமான் வருவார், தோட்டக்காரன பாத்து சொல்ல, அந்த ஜடிய என்ன பண்ணிரு, வெட்டி போட்டுரு. அப்போ மனைவி கனி கொடுக்காவிட்டா புருஷனுக்கே பெரிய ஆபத்துதான் கடைசில. அதனால கண்டிப்பாக புருஷன் அவளை சுமந்து அவளை தாங்கி காப்பாற்றி செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது அதன் கனிகளால் நீங்களும் நிலைத்திருப்பீர்கள், நன்றாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப என்ன என்ன காரியங்களிலே மனைவியை சுமக்க வேண்டும் என்பதை கவனிக்கணும். சாதாரணமாக மனைவியுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இயலாத நேரங்கள் வரும் பொழுது சுமக்க தேவைப்படுகிறது. மற்றபடி சரீர பிரகாரமாக சுமக்க தேவையில்லை, அவங்களே நல்லா தான் எல்லாம் பண்ணுவாங்க, நமக்கே அவங்க தான் சாப்பாடெல்லாம் ஆக்கி போடுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் எங்கே சுமக்க வேண்டிய நேரம் சொன்னால் கஷ்டம் வரும்பொழுது, அந்த இடத்த கணவன் கோட்டை விட்டு விடக்கூடாது, அதனால தான் பெரிய பாதிப்பே வருது. சுமக்க வேண்டிய நேரம் சுமக்கணும். டெய்லி காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் டீ காஃபி தொடங்கி சாப்பாடு எல்லாமே மனைவி செய்கிறாங்க. ஒரு நாள் முடியாமல் படுத்துக்கிட்டாங்க, வேற யாரும் உதவிக்கும் இல்லை. அப்போ புருஷன் ஒரு சின்ன சமையல் உதவி அல்லது ஒரு சின்ன காஃபி டீ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தா அது ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரம் தான் தேவைப்படும். ஆனால் அந்த நேரத்தில் ஒன்று செய்யும் பொழுது தாங்குகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் சரீர பிரகாரமாய் தூக்கி எடுத்து எழுப்பி விட வேண்டியது இருக்கலாம். அப்படி சில எந்த சூழ்நிலையிலும் அதை செய்ய வேண்டிய நேரம் வரும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அல்லது கொஞ்ச காலம் தான் அந்த தேவை இருக்கும். அதை கணவன் அவ்வளோ நேரம் முகம் சுழிக்காமல் மன நல்ல மனசோட நல்ல முகத்தோட நல்ல பேச்சோட அதை செஞ்சிட்டா அது அந்த மனைவி ஆகிய கொடிக்கு ஒரு பெரிய தாங்குதல். அல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் தாங்குதல், மனசுலையும் ஒரு பெரிய தாங்குதல். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, கொடுக்கறது. என் புருஷன் என்னை கவனிக்கிறார், நான் முடியலன்னு அவர் இதெல்லாம் செய்கிறார். அப்போ இனி சோமாகி எழுமன பிறகு உங்களுக்கு இதுவரை என்னெல்லாம் பணிவிட செய்தார்களோ அதை விட ரெண்டு மடங்கு செய்வார்கள். சொல்றது புரியுதா? ஆமென். அப்போ உங்களுக்கு அது ஒரு தருணமாக்கும். கொஞ்சம் அந்த வண்டி கொஞ்சம் தரார் பண்ணும்போது தள்ளி கொடுத்து விட்டுட்டா போதும் வண்டி, அதுக்கப்புறம் செல்ஃப் எடுத்துட்டுன்னா அப்புறம் அது என்ன செய்யும், அது பாட்டுக்கு ஓடும், நீங்கள் நல்லா போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அந்த நேரத்தை சில கணவன்மார் கோட்டை விட்டுருவார், தேவையில்லாத பேசுவார்கள். ஏதாவது ஏற்கனவே சரீர கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவார், அதெல்லாம் ரொம்ப உடச்சு போடும். அடுத்தது சோமாயி எழுமின பிறகு அது இன்னும் ஒரு பலவீனப்பட்ட பாத்திரமாக மாறிடும். மனசும் தாங்காது, சரீரத்திலும் அதன் காரணமாக பலவீனங்கள் வரும். அதனால தான் இன்றைக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருகிறது. எனவே கணவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் தாங்க வேண்டும். அடுத்தது சொல்லியிருக்கு, எபேசியர் 5 பார்க்கிறோம், போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அது கணவன் புருஷனுடைய வேலை என்று தெளிவாக எழுதியிருக்கு. புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். இப்போ போஷிக்கிறது, இதுவும் நம்ம எழுத்தின்படி பார்த்தா மனைவி தான் புருஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறது இல்லையா? மனைவி தான் புருஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறது. நான் சமீபத்தில் ஒரு ஊழியத்தினுடைய 25வது ஆண்டு விழா என்று கூப்பிட்டிருந்தார்கள். அப்போ அந்த பாஸ்டர், பாஸ்டர் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், அவங்கள வந்து ஒரு பேட்டி காணும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். 25 அனுபவத்தில், சாரி கல்யாணம் 25 இல்லை, ஊழியத்தின் 25 ஆண்டுகள். அதில் அவங்க சில மாறி மாறி ஒருத்தர் நின்று கேள்வி கேட்கிறார், அதை மக்களுக்கு பிரயோஜனமான சாட்சியாக அவங்க சுருக்க சுருக்கமாக சொன்னாங்க. அதில் அந்த அவர் கேட்குறாரு, உங்கள் புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் ஃப்ரெண்டாக அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், அவர் வந்து சாப்பிட உட்கார்ந்தாருனா உங்களுக்கு எதாவது மிச்சம் மீதி வைப்பாரா இல்லை அவரே சாப்பிட்டு முடிச்சிருவாரா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மனைவி சொன்ன பதில் என்னென்னா, எங்கள் ஐயா எப்போவுமே ஆவியில் நிரம்பிக்கிட்டே தான் இருப்பார், அவர் குளிக்க போனாலும் ஆவியில் நிரம்பி சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், என்ன செய்தாலும் ஜெபத்துலேயும் ஆவியில் தான் இருப்பார், சாப்பிடும் போதும் உண்மையில் பிளேட்டில் என்ன இருக்குன்னே பல தடவை அவருக்கு தெரியாது, அவர் என்னதோ நினச்சி ஆவியில் சோத்திரம் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பார், நான் பக்கத்தில் நின்று கரெக்டாக வச்சு கொடுத்துட்டே இருந்தேன்னா கரெக்டாக சாப்பிட்டுட்டு எழும்புவார், நான் கொஞ்சம் தவறிட்டேன்னா அவர் பாட்டுக்கு எழுப்பி போயிடுவார், இதில் எங்கையா இனி மிச்சம் மீதி வைப்பார்னு எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது?
அப்படின்னாரு. அப்போ சாட்சியை பார்க்கும் போது அவர் பாருங்க, கர்த்தரோடு உள்ள உறவு வந்து ரொம்ப மகிமையான ஒரு சாட்சியா இருக்கு. ஆனா அந்த மனைவி அதை ஏற்றுக்கொண்டார்கள், என்னுடைய புருஷன் ஆண்டவரோட இவ்வளவு இருக்கிறாரு, அதை அவங்க சந்தோஷப்படுறாங்க, அது நல்லது. அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தா மனைவி சாப்பிட்டாளான்னு அவர் யோசிக்கிறதுக்கு அவருக்கு அந்த சிந்தையே இல்லை, முழுசும் ஊழிய சிந்தனையில் இருக்கிறார். அல்லேலூயா, நல்லது. அந்த சகோதரி அதை புரிஞ்சுக்கிட்டதுனால நல்லது, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகத்தான் முடியும். ஆகவே அன்பர்களே, அவங்க தான் சாப்பாடு நமக்கு ஆக்கி போடுறாங்க, பரிமாறியும் தர்றாங்க. ஆனால் வீட்டில் அரிசி பானையில் அரிசி இருக்கா, பருப்பு பானையில் பருப்பு இருக்கா, மசாலா டப்பாக்கள் எல்லாம் வெறுமையாக கிடக்கா இருக்கா, காய்கறி எல்லாம் காஞ்சி போன கருவாட்டு துண்டு மாதிரி பீன்ஸும் அதுவும் இதுவும் கிடக்கா, இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது புருஷனுடைய வேலை. அல்லேலூயா. அதாக்கும் புருஷன் போஷிக்கிறது, வாங்கி கொண்டு போடணும். அதுக்காக கடன் வாங்கி போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் தந்ததை ஞானத்தோடு வைத்து அதிலே வாங்கி போட வேண்டியதை வாங்கி போட்டீங்கன்னா அது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் போஷிக்கிறது. கவனித்து வருகிற வருமானத்தை கணக்கு பண்ணி நேர்த்தியாக வைத்து அதிலே வீட்டுக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தனக்கும் சாப்பாட்டுக்கான காரியங்கள், வஸ்திரத்துக்கான காரியங்கள், அடிப்படை விஷயங்கள், இதை கவனிக்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், சம்பளக்காரங்க சம்பளம் மாதத்தில் ஒரு நாள் கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த மாதம் சாப்பாடுக்கு, குறிப்பாக மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் முக்கியமாக வாங்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ ஆகும் நமக்கு தான் தெரியுமே. மாதா மாதம் நம்ம வாங்கி கொண்டிருக்கிறது, அதெல்லாம் முதல்ல வாங்கிடணும், ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணிடணும். ஏன்னா சம்பளம் வந்தாச்சு, காசு கையில் இருக்க உடனே வாங்கணும், இல்லை அஞ்சாந்தேதி பத்தாந்தேதி ஆகும்போது பல பல செலவுகள் வரும்பொழுது கடைசியில் நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது. கடைசியில் சாப்பாட்டு கஷ்டம் ஆகிடக்கூடாது, அது பிள்ளைகளை பாதிக்கும், மனைவியை பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அடிப்படை விஷயம், ஆகாரம், இந்த இது உடை, பிள்ளைகள் ஃபீஸ் கட்டுறது, இல்லாட்டா ஸ்கூலில் பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை சம்பளம் வாங்கின உடனே, சிலர் நாள் தோறும் கூலி வாங்குறாங்க, கவனித்து அதை வந்து எடுத்து எப்பப்போ எது கிடைக்குதோ அதை உடனுடன் செஞ்சு வச்சிடணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள புருஷனாக இருக்கீங்க, நல்ல ஒரு செடியாக இருக்கீங்க, உங்களை நம்பி ஆண்டவர் உங்களோடு ஒட்ட வைத்த கொடியாகிய மனைவியை நல்லா போஷித்து கொண்டு இருக்கீங்க என்று அர்த்தம். அல்லேலூயா. போஷித்து காப்பாற்று என்று சொன்னார், காப்பாற்று, பாதுகாத்துக்கொள், இந்த ஆபத்திலே அவன் சிக்கி விடாதபடி. செடியே நீதான் கொடியை காப்பாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விஷயத்திலும் அன்பானவர்களே, மனைவியின் மேல் கவனமாக இருக்கணும். மனைவிக்காக ஜெபிக்கிறது புருஷனுடைய வேலை, அதுதான் காப்பாற்றுற. இல்லை நம்ம என்ன காப்பாற்ற முடியும் இல்லையா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த வசனத்தில் என்ன அர்த்தம் புரியுதுன்னா, முதல்ல கர்த்தர் பாதுகாக்கிறாரு, கூட காவலாளரும் என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஆனால் கர்த்தருடைய உதவியை நாடாமல் காவலாளர் விழித்திருந்தால் அது விருதான்னு சொல்லுது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ காவலாளருக்கு வேலையே இல்லை, கர்த்தரே வந்து முழுசும் பாதுகாத்துக்கிடுவார்னு சொன்னீங்கன்னா அந்த வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். நீங்கள் திரும்ப கவனிங்க, கர்த்தர் சேர்ந்து சொல்லுவோமே, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ கர்த்தர் நகரத்தை காக்கவும் வேண்டும், காவலாளர் விழித்திருக்கவும் வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்ற சரியான கருத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாவலோடு கிருபையோடு இந்த காவலாளர் விழித்திருக்கும் போது கண்டிப்பாக பூரண பாதுகாவல் அங்கே உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கிருபை இல்லாம இந்த ஆள் மட்டும் விழித்திருந்து பிரயோஜனம் இல்லை, அது விருதா என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் காப்பார், ஆனால் அதுக்கு முதல் காவலாளன் புருஷன். மனைவிக்கு காவலாளன் யார் தான்? புருஷன். ஆகவே அந்த மனைவிக்கு காவலாளன் என்கிற முறையில் நீங்கள் உங்களுடைய தனி ஜபம், டெய்லி காலையில் தனி ஜபம் ஆரம்பிக்கும் பொழுது கணவர்களே, நீங்கள் முதலாவது ஜபிக்க வேண்டிய உங்கள் மனைவிக்காக.
அல்லேலூயா. மனைவிகளே, நீங்க முதலாவது ஜெபிக்க வேண்டியது யாருக்காக? கணவனுக்கா? அங்கிருந்தா ஆரம்பிக்கணும். அது உன்னுடைய சரீரம். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள். அந்த உறவு தான் உலகத்திலே உன்னதமான உறவு. அதை நீங்க புரிந்து கொண்டு, தன் மனைவிக்காக ஜெபிக்காத புருஷன் மனைவிக்கு காவலாளியாய் சரியாய் செயல்படல. இந்த காயினை போன்ற உள்ளம், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்டானே, அந்த மாதிரி ஒரு தன்மை நமக்குள்ள வந்துடக்கூடாது. அவளை நாம் வந்து எந்த விதத்திலும் தள்ளி நிறுத்த முடியாது, தள்ளி நிறுத்தி சிந்திக்கவும் முடியாது. ஏன்னா உன் சரீரம்னே சொல்லிட்டார். உன் சரீரத்தை நீ ரெண்டா பிரிச்சு தனியா வைப்பியா? முடியாது இல்லையா? அதனால அது ஒன்றா தான் இருக்கும், இருக்கணும். அப்ப அதுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியம். சிலர் கணவனுக்கு மேல பிள்ளைய நேசிக்கிறது, மனைவிக்கு மேல பிள்ளைய நேசிக்கிறது. தப்பு. முதலாவது உன் மனைவியை நேசி, கணவனை நேசி, அதுதான் முதலிடம். அதுல கரெக்டா இருக்கணும். அப்ப டெய்லி ஜபமே இந்த வரிசையில ஆரம்பிச்சா எல்லாமே கரெக்டா வரும். அல்லேலூயா. அப்போ நீங்க மனைவிக்கா ஜெபம் பண்ணுங்க, கணவனுக்கா ஜெபம் பண்ணுங்க. அப்போ வந்து ஜெபம் பண்ணும் போது மனைவிக்கு ஒரு சரீரம் உண்டு, ஒரு ஆத்மா உண்டு, ஒரு ஆவி உண்டு. மூன்றுக்கும் ஜெபம் பண்ணும். அதே மாதிரி கணவனுக்கும் சரீரத்தில் ஆரம்பிங்க. சரீரத்தில் சுகமாக இருக்கணும், பாதுகாவலாக இருக்கணும். எந்த ஆபத்து மோசம் வந்துடக்கூடாது, அகால மரணம் வந்துடக்கூடாது, தீர்க்காயுள் உண்டாக இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு சரீரத்தை பற்றி. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதில் வசனங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா டெய்லி மனைவிக்கா அல்லது கணவனுக்கா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சேம் விஷயத்துக்கு தான் ஜெபம் பண்ண போகிறீங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண போறீங்க. அது ரொம்ப பிரயோஜனம். பல நாட்கள் நீங்கள் ஒரே காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கும்போது அதில் ஆண்டவர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தையும் பாதுகாவலையும் கிருபையும் தருவார். அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உன் வயது கழுவுக்கு சமானம், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வாக்கு தத்தத்தை அடிக்கடி பயன்படுத்தி ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா சரீரம் வயசு போக போ தளர்ந்து போகுது. பல வியாதிகள் வந்து தாக்கி, வியாதி சுகமானாலும் அதனுடைய பின்விளைவுகள் வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. இப்படிலாம் நிறைய இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஒருத்தர் அன்னைக்கு பார்த்து சொன்னாரு, எனக்கு நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிருது. அன்னைக்கு ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங் அவர் கண்டக்ட் பண்ணாரு. சொல்ல ரெண்டு நாளாக நான் பட்டப்பாடு, பெரிய பாடு, நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிருது. பிறகு இது பிசியோதெரப்பி எல்லாம் செய்ய வேண்டியதாகி போச்சு. இப்போ இப்படி இருக்கு. அப்போ என்ன உங்களுக்கு சுகர் ப்ராப்ளமானு கேட்டால், அவர் சொல்ல எனக்கு சுகர் இருந்தது, ஆனால் இப்போ சுகர் நல்லா கீழே வந்துருச்சு, கண்ட்ரோல் ஆயிருச்சு. அப்போ ஏன் உங்களுக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, சுகர் இருந்த வேளையில் எனக்கு நரம்பெல்லாம் பாதிச்சிருக்கான், அதனால் இப்போ சுகர் குறைஞ்சாலும் திரும்பியும் அந்த நரம்பு என்ன செய்தான், அந்த பாதிப்பை காட்டுதாங்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு வியாதி வந்து ஒரு கஷ்டம் வந்து மாறினா கூட பின்விளைவுகள் பக்க விளைவுகள் என்ன செய்யறது, இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் வச்சுதான் ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அதுல எல்லா விஷயம் அடங்கி இருக்கு. மொத்தமா புதுப்பிச்சிருவேங்கிறார். அல்லேலூயா. அப்ப சரீரத்தை ஆண்டவர் மொத்தமா புதுப்பிக்கும் போது பழையபடி புது பலன், பழையபடி விடுதலை, அது நரம்போ எலும்போ தசையோ எதா இருக்கட்டும், எல்லா உறுப்புகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிப்பார். அல்லேலூயா. அது மாதிரி தீர்க்காயுளுக்கா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு இயேசு சொன்னார். அதையும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்க குடும்பம், நானும் என் மனைவியும் தீர்க்காயிலோடு வாழணும், கடைசி வரைக்கும் வாழணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிலர் படுகிற பாடு அதான் மோச எழுதி வச்சிட்டாரு. 80க்கு மிஞ்சினா சஞ்சலமோ வருத்தம் தான். அதனால நம்ம சரி பைபிள் வழியில நிப்போம். அதிகமா ஆசைப்படுறத விட எப்படியாவது 80+ ஆண்டவரேன்னு கேட்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க வாய் திறந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார். ஆமென். சில காரியத்தை மனுஷன்கிட்ட பேச கூச்சப்படுற மாதிரி ஆண்டவர்கிட்டையும் பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
என்னத்து கூச்சப்படணும் ஆண்டவர்ட்ட கேட்கறதுக்கு? நல்லா கேட்கலாம், தப்பா கேட்டாலும் தண்டிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட தீர்க்காயுளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்கு. அப்போ நம்ம ஒரு காவலாளியாக நிற்கணும் இல்லையா? இந்த காவலாளிக்கு வேலை தான் இந்த மாதிரி ஜபங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த மனைவி அல்ல கணவனை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஸோ இப்படி விழித்திருங்கள் காவலாளர்கள். ஜபம்தான் மிக முக்கிய விஷயம். ஜபிக்க ஜபிக்க நம்மால் முடியாததையும் கர்த்தர் என்ன செய்வார்? அழகாக நடத்துவார், கோட்டை கட்டி வச்சிருவார். ஜபிக்க ஜபிக்க என்ன பண்ணிடுவார்? ஆயுளுக்காக ஜபித்தீங்கன்னா ஆயுளை சுற்றி கோட்டை கட்டி வச்சிருவார். அங்கே சாத்தான் தொடவே முடியாது. ஆனால் அகால மரணம் வரவே வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. கோட்டை கட்டி வச்சுட்டானே எப்படி ஐயா தொட முடியும்? யோபு கொன்று போடணும் தானே நினச்சான். பிசாசு கொன்று அழிச்சு போடணும் தான் நினச்சான். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் தொட்டுக்கன்னு சொல்லி விட்டுட்டு இவனை மட்டும் தொட விடலை. அந்த வேலையை பிரித்து கொடுக்கலை. அப்புறம் ரெண்டாவது திரும்ப போய் கேட்ட பிறகு அவருடைய சரீரமாகிய வேலையை கூட பிரித்து கொடுத்தார். அப்போவும் சொல்ல ஜீவனை தொடாத, ஜீவனுக்கு சுற்றி ஒரு வேலி வச்சிருக்காரு, அதை என்ன செய்யலை, பிரித்து கொடுக்கல. அப்போ இதே மாதிரி தான் நமக்கும் வாழ்க்கையில் ஜீவனை சுற்றின வேலி பக்காவாக இருக்கணும்னா காவலாளர் விழித்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தர் நகரத்தை காப்பார், குடும்பத்தை காப்பார், மனைவியை காப்பார், கணவனை காப்பார், பிள்ளைகளை காப்பார். அல்லேலூயா. ஸோ இந்த ஜபத்தை தயவு செய்து ஒரு நடைமுறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அவனமாக ஜபிக்க ஜபிக்க ஒரு நல்ல காவலாளராக இருந்து மனைவி காப்பாற்றுறவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அதே மாதிரி சில வேளை மனுஷர்களிடத்திலிருந்து மனைவிக்கு பிரச்சனை வரும், கணவனுக்கு பிரச்சனை வரும். அந்த நேரத்திலையும் கணவன் மனைவிக்கு பாதுகாவலாய், மனைவி கணவனுக்கு பாதுகாவலாய், ஆனால் விவேகத்தோடு நடந்து கொள்ளணும். கணவனுக்காக போய் சண்டை போட்டு மனைவிக்காக போய் அந்த அடுத்த ஆள்கிட்ட சண்டை போட்டு இருக்கிற பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நம்ம என்ன செய்திடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஞானம் தருவார். விவேகமாக என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த மாதிரி காப்பாற்ற வேண்டிய சில தருணங்களும் சிலருக்கு வரலாம். அந்த வேளையிலும் ஜபத்தோடு விவேகத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பான புருஷர்களே, உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் ஒரு செடிகளைப் போல இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை தாங்க வேண்டும், போஷிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக அதே விஷயத்தில் மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வசனத்தில் விளக்கு என்பது மனைவி, விளக்கு தண்டு என்பது புருஷன். அல்லேலூயா. இந்த காலத்தில் நம்ம விளக்கெல்லாம் மறந்து போச்சு. எல்லாமே இப்போ வந்து வந்து இப்போ லைட்டெல்லாம் வெளியே தெரியாமல் லைட்டை மட்டும் கொடுக்கக்கூடிய அளவில் வந்து போச்சு இல்லையா? அப்போ இதில் யார் விளக்கு யார் தண்டு ஒன்றும் நமக்கு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்க. ஆனால் மற்ற லைட்டுகளை பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பைப் மாதிரி, அது கீழே தான் அந்த பல்பு தொங்கும் இல்லையா? அது வெளிச்சம் கொடுக்குது, ஆனால் அதுக்கு ஒரு தண்டு வச்சிருக்கு. விளக்கு பயன்படுத்தினவங்களுக்கு நல்லாவே தெரியும், விளக்கு தண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே தான் இந்த விளக்கு வைக்கப்படும். மனைவிக்கு பயன்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு விளக்கு தண்டா இருக்கணும். மனைவி நீங்கள் விளக்காய் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கணும். அப்பதான் ரெண்டு பேரும் பயன் கொடுப்பீர்கள். விளக்கு எல்லாருக்குமே பிரயோஜனம். அந்த விளக்கு பிரயோஜனமா இருப்பதற்கு ஒரு தண்டு தேவை. அந்த தண்டு என்கிற நிலையில் தன்னுடைய பணியை புருஷன் செய்தால் கட்டாயம் அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க சொல்லியிருக்கு விளக்கை கொளுத்தி விட்டு மரக்காலால் என்ன செய்யக்கூடாதான், மூடி வைக்க கூடாதான். இப்போ மனைவியாகிய விளக்கின் வெளிச்சத்தை இதில் பிரச்சனை காற்று காற்று பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, விளக்கு என்பது ரொம்ப பிரகாசம், அது பிரகாசத்துடைய பயன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா இருளில தான் நம்ம இருக்கணும். அதான் பெண்களை மனைவியை சொல்லுவார் குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? மனைவி குடும்ப விளக்குன்னு சொல்லுவார்கள். ஆனால் பைபிளில் இப்படி ஒரு ஓமையில்
சொல்லி வச்சிருக்கு. அப்ப பாருங்க, மனைவி ஆனவள் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒளிமயமானவள், சொல்ல விளக்கேத்த வந்தவள் அப்படின்னு மாமியார் மருமோளை சொல்லுவோம். என் வீட்டில் விளக்கேத்த வந்துட்டாப்பா. ஏன் இப்படி வந்தது? பழைய காலத்தில் அவங்க தான் விளக்கேற்றி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சாயங்காலம் 6:30 ஆச்சுன்னா எல்லா விளக்கையும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி திரியெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி அதே அந்த மாமியாருக்கு பெரிய வேலை. இப்போ சொல்லு, எப்போ என் மருமா வந்துட்டா, இனி அவ விளக்கேற்றுவா. அதிலிருந்து வந்தது தான். அப்போ வீடு இருளில் முழுகாதபடிக்கு விளக்கு என்பது அந்த மனைவி ஆனவள். ஸோ அந்த மனைவி ஆனவள் நல்ல பிரகாசமாக இருக்க இருக்க தான் பிரயோஜனம். அப்போ கணவன், நீங்கள் விளக்கு தண்டாக இருந்து அந்த தண்டின் மேல் அந்த மனைவி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பிரகாசமாக இடம் கொடுங்கள், பயன்பட இடம் கொடுங்கள். அதுக்கு பதில் மரக்காலால் என்ன பண்ணாதீங்க, மூடி வைக்காதீங்க. மரக்கால் என்பது அளவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மரக்காலை வைத்து தானியத்தை என்ன பண்ணுவாங்க, அளந்து அளந்து கொட்டுவார்கள். அப்போ கணவனே, உன் மனைவிய நீ அளந்து அளந்து மூடி வைக்காத. அல்லேலூயா. அவளை பிரகாசிக்க வேண்டிய இடத்துல பிரகாசிக்க இடம் கொடு. அதற்கு நீயே ஒரு தண்டா இருந்து அவளை நீ நன்றாக பிரகாசிக்க விடு. அல்லேலூயா. இதை கவனிங்க, நான் இதுல அடுத்த வசனங்களையும் சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். லூக்கா 8:16, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இங்க சொல்லியிருக்கு, பிரகாசிக்க வேண்டிய மனைவிய பாத்திரத்தால மூடி வைக்காதப்பா. சிலர் என்ன சொல்வா, மனைவியினாலே சமையல் தான், சமையல் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், அப்படி பாத்திரத்தினால மூடி வச்சாச்சு. அப்போது மனைவி எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஞானம் இருந்தாலும், அவளுக்கு ஒரே வேலை என்னதுதான், காலையிலேருந்து ராத்திரி வர கிச்சனில் இருக்கணும், அடுக்களையில் பணி தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்திரத்தால் மூடி வைக்கப்பட்ட மனைவிகள் இருக்கிறார்கள், கட்டிலின் கீழே விளக்க வைக்காத சிலருக்கு அது மட்டும்தான் அப்படி சிந்திக்கிறார்கள். இல்லை, மனைவி என்பவளுக்கு பல பயன்பாடுகள் இருக்கிறது. அவ வெளிச்சத்தை நல்லா கொடுக்கணும், அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், கணவனாகிய உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஆசீர்வாதம். சபையில் ஒரு விசுவாசியா இருக்கும் பொழுது கணவன் மனைவியா சபைக்கு வரீங்க, அந்த மனைவி சபையிலையும் ஒரு பங்கு உண்டு, எல்லாத்திலையும் பங்காற்ற அந்தந்த நிலையில் நாம அனுமதி கொடுத்து அதுல நம்ம ஒரு விளக்கு தண்டா இருக்கணும். விளக்கு தண்டா இருந்து அந்த பிரகாசம் வரும் பொழுது பாருங்கள், உங்க வாழ்க்கையும் பயன்படும், அவங்க வாழ்க்கையும் பயன்படும், ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய பிரயோஜனமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்தது இதில் இன்னொரு வசனம், லூக்கா 11:33, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். இங்கே இன்னொரு சொல்லியிருக்கு, மறைவிடத்தில் வைக்காத, மறைவிடத்தில் வைக்காது. சரி, எப்போ பார்த்தாலும் மனைவிகளுக்கு நீ இந்த கட்டனுக்கு வெளியே வரக்கூடாது. ஆமாம், அங்கே அந்த யாராவது நண்பர்கள் வந்திருப்பால், பெரியவள் வந்திருப்பால், பேசிட்டு இருப்பார்கள். அந்த அம்மா டீ போட்டுட்டு அங்கேருந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இவர் தான் போய் அங்கே போய் டீயை வாங்கிட்டு வரணும். அதான் அந்த மனைவி வந்து டீயை கொடுத்தா என்ன ஆயிருமையா, மறைத்து வைத்திருப்பார்கள், மறைத்து வைத்திருப்பார்கள். நீ இந்த கர்ச்சனுக்கு வெளியே நினைச்சிவிடாது, தலை காட்டக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இவைகளை ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க, எந்தெந்த காரியங்களில் நம்ம எப்படி இருக்கணும், விவேகம் வேண்டும். அதே வேளையில் ஒரு அடக்குமுறை பண்ணி மனைவியை நீங்கள் அமுத்தி 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 அடக்குனீங்கன்னா அவளுடைய பிரகாசம் வராது, அவள் மறைந்திருப்பாள். அவ பாத்திரம் மட்டும் கட்டில் மட்டும் இல்லைன்னு சொன்னா மரக்காலுக்குள்ளே வைத்து அளந்து அளந்து அடக்கி போடுவார்கள். அவன் மொட்டாட்டிய பாத்தியா, நீயும் இருக்கிய, இதான் மரக்கால் வச்சு அளக்கிறது. கம்பாரிசன், அங்க ஒப்பிட்டு பேசுறது, அங்க பார்த்து இங்க அளக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் யாராவது செஞ்சிட்டா உடனே தேவையில்லாத பேச்சு, அவ பாத்தியா விஞ்ஞானி ஆகி சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டா, நீயும் இருக்கிய அப்படின்னு சந்திர மண்டலத்துக்கு அனுப்பிடுங்க.
நீங்களே சமையல் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் ஒரு பேச்சு சும்மா இப்படி அளந்து அளந்து தட்டி தட்டி வைக்கிறது, என்னத்தையாவது பேசி பேசி அப்படி செய்யக்கூடாது. அவங்க மட்டுப்பட்டு மட்டுப்பட்டு அவ கடைசியில் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளாக மாறுது. அது உங்களுக்கு தான் பெரிய தலைவேதனையாக மாறப்போகுது. சிலர் பாருங்க, கல்யாணத்து அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருப்பாங்க, பிஏ படிச்சுட்டாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று, அல்லது படிச்சிருக்க மாட்டாங்க, நல்ல ஒரு தொழில் தெரியும், நல்ல ஒரு தையல் ஏதோ என்னதான் ஒன்று, அவங்க அவங்க வீட்டு மட்டுக்கு அவங்களுடைய வளர்ப்பு சூழ்நிலைக்கு சில காரியங்கள் அவன் தேர்ச்சி அடைந்திருக்கா, அதை கல்யாணத்தோடு அன்னைக்கு மூடி போட்டாச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து தான் இவருக்கு சில தேவை வரும். அப்போ அவங்கள பயன்படுத்த போனால் அவங்க கற்றகலையும் மறந்து போயிருக்கும், பிறகு என்ன செய்ய முடியும்? அதனால தான் சொல்கிறது, அவரவரை பயன்படுத்தணும், கணவன் தன் மனைவியை பயன்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பயன்பட இடம் கொடுக்காவிட்டால் அவர்களால் பயன்பட முடியாது. ஆமென். ஆனால் நீங்கள் விவேகமாக செய்யணும். அவளுடைய திறமை என்ன, தாளந்த என்ன, அவ மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை வரங்கள் என்ன? ஏன்னா ஆண்டவர் சும்மா கொடுக்க மாட்டார், கொடுத்துருக்காருனா ஏதோ ஒரு பிரயோஜனம். அந்த விஷயம் என் குடும்பத்துக்குள்ள எப்படி பிரயோஜனப்படணும், அதுக்கு நான் என்ன செய்து கொடுக்கணும்? ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணுமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன், வேற என்ன செய்யணும்? அப்போ அது ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஃப்ரீயா இருக்கும்போது தையல் தச்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் தானே. அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் நல்லா வச்சு பெரிய செலவுகள் காரியங்களுக்கு பார்த்துக்கிடலாம். இந்த டெய்லி உள்ள வீட்டு செலவு அவங்க பார்த்துக்குவாங்களே, அவங்களுக்கு கையில் சின்ன வருமானம் வருதே. இப்படி பல பிரயோஜனங்கள் உண்டு. அதனால் அன்பானவர்களே, நீங்கள் யோசிங்க. யோசித்து புருஷர்கள் நல்ல ஜபத்தோட விவேகத்தோடு, அந்த விவேகத்தோடு என்ற வார்த்தையை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் பேசும்பொழுது ரெண்டு பக்கம் இருக்குது. சில மனைவிகளை பயன்பட விடும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில ஆளுகளை பயன்பட விட்டால் பெரிய தொல்லையே வரும். அப்போ நீங்களும் விவேகத்தோடு தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். நீங்களும் விவேகத்தோடு எங்கெங்கே பயன்படுத்தணுமோ அந்தந்த வாசலை திறந்து கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லா வாசலையும் திறந்து கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் அந்தந்த ஆளுடைய சூழ்நிலை, அந்த குடும்பத்து சூழ்நிலை, அந்த ஊரில் சில சூழ்நிலை இருக்கும். அந்த ஊரில் போய் நம்ம ஒரு மாதிரி விகற்பமானவர்களாக நடந்துக்கிட்டு இருந்தால் அது குழப்பமாக முடிஞ்சிடும். விவேகம் வேணும் இல்லையா எல்லா விஷயத்திலும். அதை கவனித்து நீங்கள், ஆனால் இன்னைக்கு இது யாருக்கு வேணுமோ ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இதை ஸ்ட்ராங்காக உறுதியாக உள்ளே போடுவார். நீங்கள் அதை சிந்திக்கணும், அதை செய்யணும். செய்து பாருங்கள், ஒரு 2-3 வருஷம் போகும்போது உங்கள் மனைவி முகத்திலே முதல்ல பெரிய பிரகாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவள் விளக்கு, அந்த விளக்கு அணைந்து கிடக்கிறது முகத்திலே தெரியுது. நீங்கள் சில எது எதில் அவங்கள கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படி செய்யும் பொழுது பாருங்க, முதல்ல அவங்க முகமே பிரகாசிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த முகம் பிரகாசிக்குதுன்னா அது உள்ளம் பிரகாசிக்கிறதுடைய அடையாளம் தான். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். The face is the index of the heart அல்லது மைண்ட் என்று சொல்லுவார். அப்போ இதை பார்க்கணும். கணவன் மனைவி முகத்தை பார்க்கும் போதே தெரியும், வாடி இருக்கா, பிரகாசமா இருக்கா. என்னைக்கோ ஒரு நாள் வாடும், அது வந்து அடிக்கடி சூழ்நிலை போல. ஆனால் கொஞ்சம் காலமாகவே அவன் முகம் சரியில்லையே, ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்காளே, பேசினாலும் ஒரு சந்தோஷமான வார்த்தை வரமாட்டேங்குதே. அதெல்லாம் கவனித்து நீங்கள் கொஞ்சம் பிரகாசமாக்குங்க. அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசினாலே மனைவிக்கு ஒரு பிரகாசம் வரும். பேச இடம் கொடுக்கணும், அன்பாக பேசணும். இந்த வார்த்தைகள் இப்போ சரீரத்தில் மட்டுமல்ல, அடுத்தது மனசுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தாங்குதலும், மனசை பலப்படுத்தும் பொழுதும் இந்த பிரகாசம் அதிகரிக்கும். அல்லேலூயா. கட்டப்பட்ட மனதில் பிரயோஜனப்படாது. இன்னைக்கு நிறைய பேரை சாத்தான் கட்டி போட்டிருக்கிறது எங்கன்னா, கைக்கு பலம் இருக்குது, காலுக்கு பலம் இருக்குது, செய்யறதுக்குள்ள அறிவு இருக்கத்தான் செய்யுது, ஆனால் செய்ய மாட்டேன், ஏன்னா மனசு கட்டப்பட்டிருக்கு. மனசு ஒரு சந்தோஷமே இல்லை. இப்போ சாதா ஒரு சொல்கிறேன், பிள்ளைகளாம் சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருவாங்களே, ஒரு தின்பண்டம் செய்து வைப்போம் சாயங்காலத்துக்கு பிள்ளைகள் சந்தோஷமாக, ஒரு சின்ன தின்பண்டம் செய்து வைப்போம். அப்படி ஒரு சிந்தனை வரும்பொழுது சில மனைவி அல்லது தாய்க்கு என்ன வரும், இது செய்ய அக்கிரமத்துக்கு இருக்கிற போல போட்டு காப்பியை போட்டு வைப்போம். அப்போ உங்களுக்கு செய்ய முடியும், ஆனால் மனசு என்ன செய்ய மாட்டேங்கி, மனசு கட்டப்படுது. அது பிள்ளையுடைய தன்மை எப்படி இருக்கலாம், சில புருஷன் மேலே உள்ள கஷ்டம் இருக்கலாம். இப்படி நம்ம எல்லாருக்குமே உண்டு.
அப்போ அதுவும் பிரகாசத்தை குறைக்குது, பயன்படுதலை குறைக்கிறது. அந்த முகம் வாடாம, அந்த மனம் வாடாம கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்தி பலப்படுத்தி செய்யும் போது அதுவும் அந்த கணவன் இந்த மனைவிக்கு செய்ய வேண்டியதான். தண்டை போல் இருந்து அந்த பிரகாசிக்கிற விளக்கை என்ன செஞ்சிட்டு இருக்கணும், தாங்கி கொண்டிருக்கணும், சுமந்து கொண்டிருக்கணும், தூக்கி பிடித்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. ஸோ இதை அங்கே அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது கணவன் மனைவி போதும்னு நினைக்கிறேன். பைபிளில் நிறைய இருக்கு. ஆமாம், பைபிளில் இன்னொன்று சொல்லியிருக்கு, தலை சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ மனைவி சரீரம், புருஷன் யாரு? தலை. அப்போ இவ்வளோ நேரம் புருஷன் உங்களை சுமக்கணும்னு சொன்னேன், இப்போ தலையை யார் சுமக்கணும்? சரீரம் சுமக்கணும். அப்படிதானே? உங்கள் யாருக்கு தலையாவது சரீரத்தை சுமக்குதா? சரீரம்தான் தலை என்ன பண்ணுது. அப்படி அர்த்தம் என்ன? சில விஷயங்களில் நீங்கள் புருஷனை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. புருஷன் சுமக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அது செடியை போல, விளக்கு தண்டை போல அவர் என்ன பண்ணணும், உங்களை சுமக்கணும், தாங்கணும். அதே மாதிரி நீங்களும் புருஷனை என்ன செய்யணும், ஆமா, ஒரு சரீரம் போல இருந்து. அப்போ சரீரம் என்ன செய்யுது? எப்பொழுதுமே இந்த தலையைத்தான் தூக்கி பிடிக்கிறது இல்லையா? யாரை பார்த்தாலும் இந்த தலை தான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன், அறிமுகமே தலை தான் இல்லையா? ஆனால் அந்த சரீரம் இல்லாமல் அந்த தலை இல்லை. எந்த விஷயத்திலும் அந்த தலை தனியாக இருக்க முடியாது. தலை துண்டாக்கப்பட்டால் என்ன சங்கடம். ஆகையினாலே மனைவிகளே, உங்கள் தலை நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும். ஸோ தலையை நல்லா என்ன செய்து கொள்ளுங்கள், தாங்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதோட சேர்த்து இன்னொன்று, உன் மனைவி உன் தலைக்கு கிரீடமாக இருக்கு. பார்த்தீங்களா, இங்கேருந்தா சத்தம் வருது. நீங்கள் ஒருத்தரும் அந்த வசனத்தை படிக்கலை, படிக்க மாட்டிய. இவங்க கரெக்டாக போட்டுட்டாங்க. மனைவி தலைக்கு என்னதான் இருக்கிறாளாம், கிரீடமாக இருக்கிறாள். அப்போ திரும்பவும் சுமக்கிற வேலை நமக்கு தான் வருது. தலை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கிரீடத்தை சுமக்கணும். ஆனால் நீங்கள் கிரீடமாக இருங்க, முட்கிரீடமாக மாறிடாதீங்க. முட்கிரீடமாக என்ன செய்திடாதீங்க. ஆமாம், விளக்கம் தேவையில்லை தானே. இயேசுக்கு தெரியும் முட்கிரீடம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில புருஷமாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஏன்னா சில மனைவி முட்கிரீடமாக தான் இருக்கிறாள். சும்மா போட்டு குத்தி 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 எப்படா அவர் வருவார். வந்தோடனே காலையில் போகும்போது டவல எங்க காய போட்டு போனியா, ஆரம்பிச்சாச்சு முள்ளு. கத்தருக்கு சோதரும், நீ எடுத்து போட வேண்டியதானம்மா, அது நேரம் காஞ்சி கருவாடா தொங்கிட்டு இருக்குமே, கொண்டு மடிச்சு வச்சிட வேண்டியதானே. அதுக்கு காட்டி கொடுக்க முடியல எவிடன்ஸ் குற்றச்சாட்டுக்கு. இப்படி எத்தனை எத்தனை குற்றச்சாட்டை அடுக்கி வச்சுட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிடுறது. அவர் பார்ப்பாரு, இனிமே இந்த வீட்டுக்கு வேலை முடித்தோடனே வரக்கூடாது, எங்கேயா கடத்தருவில் சுற்றிக்கிட்டு சாப்பாடு நேரம் வரணும், சாப்பிட்டுட்டு பேசாமல் கிடந்து தூங்கிடணும். அப்போ இதுக்கு காரணம் யார்? ஆ, ஸ்தோத்திரம். ஸோ இதையும் நம்ம கவனிக்கணும். ரெண்டு பக்கம் இருக்குது, ஒரு பக்கத்துக்கு மட்டும் பிரசவம் பண்ணவே முடியாது. கணவன் மனைவி விஷயத்தில் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு பக்கத்துக்கு மட்டும் என்ன செய்ய முடியாது, பிரசவம் பண்ண முடியாது, ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கு. ஆகவே நீங்கள் கிரீடமாக இருக்கணும். குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது, அவள் நிமித்தம் அவள் புருஷன் பட்டணத்து மூப்பர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பெரியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த மனிதனுக்கு அந்த பட்டணத்தில் அவ்வளவு மதிப்பு வந்ததுக்கு காரணம் யாரா? இந்த குணசாலியான ஸ்திரீ. அவள் வீட்டில் அவ்வளவு குணசாலியா இருக்கிறதுனால அவள் இந்த புருஷனுக்கு அவ்வளவு மதிப்பு வருது. அவள் கிரீடமாக விளங்குகிறாள். அல்லேலூயா. அவள் கிரீடமாக விளங்குகிறாள். எனவே நீங்க நிச்சயமாக நல்ல ஒரு கிரீடங்களாய் இருப்பீர்களாக. சரி, ஒரு செக்ஷனுக்கு இவ்வளவு போதும் இன்னைக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது பெற்றார் பிள்ளைகள். பெற்றோர் தான் இங்கே இருக்கிறீங்க, பிள்ளைகளை தனியாக அனுப்பிட்டோம். இருந்தாலும் நமக்கு பெற்றோர் என்கிற நிலையில் நம்ம பிள்ளைகளுக்கு பயன்படணும். அதை குறித்து சில காரியங்களை நாம் கவனிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை குடும்பத்தில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை. கைகளை தட்டி பாடுவோம். தண்ணி
நீயும் கனி கொடுப்பாய் கத்த நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், கை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, பெற்றோர் என்ற நிலையில் நாம் பிள்ளைகளுக்கு பயன்படணும். குடும்பத்தின் பயன்பாட்டில் சந்ததி என்கிறது மிக முக்கியம். சந்ததியை உருவாக்க காரணமாக இருக்கிறது கணவன் மனைவி. அடுத்து சந்ததி என்பது பிள்ளைகள். புத்திரபாக்கியம் இல்லாமல் சிலர் வேதனையோடு இருப்பதை எந்த கூட்டத்தில் போனாலும் பார்க்க முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பத்திரிகை கொண்டு வந்து போட்டார்கள், எடுத்து திறந்து பார்த்தா மாவட்ட செய்தி இதில் போட்டிருக்கான், மலட்டுத்தன்மைக்கு காரணம் பெண்கள் மட்டுமல்ல, அநேக ஆண்களுக்கும் அது இருக்கிறது அப்படின்னு ஆய்வு கண்டுபிடிச்சி இன்னைக்கு உள்ள பேப்பரில் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கமும் இருக்கு. புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் சரீர பலவீனம் ஆண்கள் பக்கமும் இருக்கும், பெண்கள் பக்கமும் இருக்கும். சமுதாயம் ஒன்றையும் பார்க்காம உடனே யாரதான் குற்றம் சாட்டுது, இவ பிள்ளையை பத்து தரல அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பக்கம் இருக்கு. அப்போ ரெண்டு பக்கம் இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதீங்க. குற்றம் சாட்ட ஆரம்பிச்சீங்கனாலே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க தடை பண்றீங்க. கர்த்தருக்கு இந்த குற்றம் சாட்டுதல் பிடிக்காது. ஈசாக்கு அவன் மனைவி வந்து கல்யாணம் பண்ண கரெக்டா கர்த்தர் கொண்டு வந்து தந்த மனைவி, அதெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியும். இது கர்த்தரால் வந்தது என்றெல்லாம் சொல்லி அழகா வந்துச்சு. 20 வருஷம் பிள்ளை இல்லை. ஈசாக்குடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? எங்க அப்பாவுக்கு 100 வயசில் நான் பிறந்தேன், இப்போ எனக்கு என்ன 1, 2, 3 என்ன ஆயாச்சு? இப்போ 20 அவனுக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. என்னடா இது, நம்ம குடும்பத்துக்கே சாபமா அப்படியெல்லாம் நினச்சிருப்பான். அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கலாம் நியாயமா? ஏய், நீ என்ன இப்படி வந்து வாச்ச அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒன்றும் சொல்லலை. ஆண்டவரையும் குற்றம் சொல்லியிருக்கலாம். ஆதாவும் மாதிரி, நீர் தந்த மனைவி தப்பு செய்தாயான்ட்டான். அதை மாதிரி நீர் கொண்டு வந்த மனைவி, நானா கேட்டேன் இவ்வளோ, நீர்தானே கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எந்த குற்றச்சாட்டுக்கும் அவன் போகல. கர்த்தரையும் அவன் குற்றம் சாட்டலை, தன் மனைவியும் குற்றம் சாட்டலை. ஈசாக்கு தன் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் கேட்டருளி அவனுக்கு இரட்டை பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் நம்ம நிலைப்பாடாக இருக்கணும். கணவனோ மனைவியோ, மாமனாரோ மாமியாரோ, மைத்துனர்களோ அண்ணிமாரோ, எல்லாரும் இருக்கட்டும், யாரும் ஒரு பெண்மணியை குற்றம் சாட்டக்கூடாது. பெண் வீட்டாரும் பையனை குற்றம் சாட்டக்கூடாது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னால எல்லாம் ஆலோசித்து எடுத்து செஞ்சுக்கிடுங்க. கல்யாணம் பண்ணியாச்சா அதுக்கு பிறகு இந்த வார்த்தைகள் எந்த பேச்சும் வரக்கூடாது. நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது வந்து மனசை காயப்படுத்தும், அந்த குடும்ப உறவை சிதைக்கும், ரொம்ப பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால கஷ்டம் வந்தா குடும்பமா சேர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்க இதுல ஒரு ஜெயம் காணுவோம். எங்க ஆண்டவருடைய பாதத்தை நாங்க சேர்ந்து பற்றி பிடிப்போம். அல்லேலூயா. அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் சந்ததியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஜீவனுக்கு அதிபதியான தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பைபிள்ல எத்தனை சரித்திரம், அந்த பிள்ளைகள் லேட்டா பிறந்த சரித்திரம் எத்தனை எழுதி காட்டி இருக்கிறார். அத்தனையும் கர்த்தர் அற்புதம் செய்து பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அப்படி யாராவது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தால் வருத்தப்படாதீங்க. தாமதிப்பது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டதுக்கு தான். அல்லேலூயா. உங்களை கொஞ்சம் கூட விசுவாசத்துல திடப்படுத்துறதுக்கு தான், 4 பேருக்கு நீங்க பயன்படுற சாட்சிகளா இருப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எனவே எல்லாரும் கணவனோ மனைவியோ எல்லாரும் சேர்ந்து அப்படி உள்ள வீட்டில் விசுவாச குடும்பத்தில் அப்படி இருந்தா, அப்பா அம்மா மாமா மாமி கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. ஃபாஸ்டிங் போட்டு உட்கார்ந்து ஒரே பாயிண்ட் தான், ஆண்டவரே எங்கள் குடும்பம் கட்டப்படணும், அடுத்த சந்ததி வரணும், ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பிள்ளை என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும். நீங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி உங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஒரு ஜோம் பண்ணி பாருங்க, அந்த கட்டு அப்படியே அறுக்கப்பட்டு மாறிப்போம். அல்லேலூயா. இது நிச்சயம். நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? வேற காரியங்களுக்கெல்லாம் நம்ம மெனக்கெடுறோமா? குடும்பத்தில் ஒரு ஏதோ சம்பவம் ஆகிட்டுனா வேலைக்கு லீவ் போட்டுட்டு அங்கே போய் இருக்கிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இருக்க முடியுது.
ஏன் நம்ம வீட்டில் ஒரு புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்கு? சரிய மூத்த மகனுக்கு இருக்குது, அந்த பிள்ளைக்கு இருக்கு, இந்த இந்த பையனு மட்டும் இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் மட்டும் இல்லை. அப்போ எல்லாரையும் சேர்த்து வரக்கூடிய வரட்டு, ஒரு மனம் கூட கூடியும் வந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு ஜெபத்திலே கட்டு அவிழ்க்கப்படும் என்று நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா அதுக்காக ஒருமனப்பட்டு கூடி வரும்போது கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் அப்படி செய்யுங்க. வீட்டில் அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணக்கு வாய்ப்பு இல்லை, பக்கத்து வீடுகளோட சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு சபையில் கூட்டம் இல்லாத ஒரு நேரம் பார்த்து வந்து உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த பாஸ்டரும் அதை தடுக்க மாட்டார்களே, உங்களுக்கு வாசலை திறந்து தான் தருவார்கள். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் அந்த கட்டுகள் மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த பெற்றோர் பிள்ளைகளை பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு பயன்பட வேண்டும். அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒலிவ மரமும் கன்றும் போல என்று சொன்னார். சங்கீதம் 128:3 அதோடைய இரண்டாவது பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அதுபோல சங்கீதம் 144:12 முதல் பகுதியை பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும். இந்த ரெண்டு வசனங்கள்லையுமே பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை விருட்ச கன்றுகள், ஒலிவ மர கன்றுகள், கன்றுகள் என்று சொல்லியிருக்கு. அதில் சங்கீதத்தில் 144 பையன்மார அப்படி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு, குமாரர் ஒலிவ மர கன்றுகள். இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே அப்படிதான், ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணுமான பிள்ளைகள் பிறந்து வளருகிறது, பெண்களை விவாகம் செய்து அடுத்த வீட்டில் கொடுத்துடுறோம். ஆண்கள் விவாகம் செய்து பெண்ணை எங்க கொண்டு வருகிறார்கள்? இதுதான் அதிகமா சிலதுல மாறி இருக்கு, வட இந்தியாலெல்லாம் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், அது இருக்கட்டும். ஆனா இந்த குமாரன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தில் அடுத்த சந்ததி என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவன் சந்ததியா எழும்பி வர வேண்டியது இருக்கிறது. அப்படித்தானே சொல்லுவார்கள் பொதுவாக, அப்பான்னா அடுத்த மகன் பேரன் அப்படிதான் வருது. அந்த குமாரர் அவர்கள் விருட்ச கன்றுகளை போல் இருக்கிறார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். நம்ம ஊர் பாஷையில் சொல்லும் போது வாழையடி வாழையாக வருகிறார்கள். வாழை 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 வியாபாரம் உண்டுல்ல, விவசாயம் உங்களுக்கு தெரியுமே. வாழை மரத்தில் அது அந்த தார் அல்லது கொலையை தழும் பொழுதே அங்கே என்ன சொல்ல, கன்று வருது, நிறைய கன்றுகள் சுற்றி வருது, அதே வேர்லேருந்து புடச்சி வருது. அது அந்த வாழை மரத்தினுடைய கன்றுகள். அல்லேலூயா. அடுத்தது இது தார் வெட்டின உடனே இந்த வாழையை வெட்டி போட்டுறாங்க. அடுத்தது கன்றில் ஒன்று என்ன செய்யறது, பலப்பட்டு இளம்புறது. அது அதே வாழையடி வாழையாய் வந்தது, அதே வாழைத்தார் கனியைத்தான் அது கொடுக்கும். அல்லேலூயா. சோ இதே போல நம்முடைய வாழ்க்கைகளும் சந்ததி சந்ததியாக ஆண்டவர் தான் விரும்பினார். ஆதாம் ஏவாள் பரிசுத்த சந்ததியாய், தேவபக்தி உள்ள சந்ததியாய், ஆசீர்வாதமான சந்ததியா இருக்கணும். அதுல எழும்பி வரக்கூடிய அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படி அவள் ஆசீர்வாத சந்ததி, பரிசுத்த சந்ததி, தேவபக்தி உள்ள சந்ததியாய் இந்த பூமியை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவாதி தேவனுடைய ஒரு பெரிய சித்தம். ஆனா அது வந்து ஒவ்வொரு முறையும் மனுஷன் தோற்றுக்கொண்டே இருப்பான், அதனால் தேவனுடைய திட்டம் செயல்பட முடியாம இருக்கும். அதுக்கு பிறகுதான் இப்போ ஜலப்பிரளயத்தினால் அழித்து ஒரு நோவா குடும்பத்தை கொண்டு வச்சாரு. கொஞ்ச நாள் நல்லா ஓடிச்சுது, சில சந்ததிகள் நல்லா இருந்து திரும்ப போச்சு. அப்புறம் ஆபிரகாம் குடும்பத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு விசுவாச சந்ததியை உருவாக்கினார். அதுவும் கடைசியில் இஸ்ரவேலர்கள் இயேசு உலகத்தில் வந்த காலத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக தான் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள் யூதர்கள். அப்போ கிறிஸ்து சிலுவையில் மரித்து இயேசுவின் ரத்தத்தால் ஒரு புதிய சந்ததியை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆதாமின் ரத்தத்தால், ஆபிரகாமின் ரத்தத்தால், நோவாவின் ரத்தத்தால் உண்டாக்கின சந்ததி எல்லாமே கடைசியில் கொஞ்ச நாள் நல்லா இருப்பா போயிட்டாங்க அதுக்கு பிறகு. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வந்த இந்த புதிய சந்ததி, இது வெற்றியுள்ள சந்ததியாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுவரை மாம்ச ரத்தத்தினால் வந்த சந்ததி அல்ல, இது ஆவியினாலும் பலத்தினாலும் வந்த சந்ததி. ஆமென். சோ ஆண்டவர் அப்படி செய்தார். இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த ஆவிக்குரிய சந்ததியில நம்ம எல்லாம் இருக்கிறோம், கிறிஸ்துவின் சந்ததி. நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்துவின் சந்ததி. சோ நம்ம ரெண்டு விதமான பிள்ளைகளை பெற்றெடுத்து கொண்டே இருக்கணும். ஒன்று, நம்ம சரீரத்தில் பிறக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நான் சொன்ன மாதிரி தேவபக்தி, பரிசுத்தம், ஆசீர்வாதம் நிறைந்த சந்ததியா எழுப்பணும். அடுத்தது ஆத்ம ஆதாயத்தின் மூலம் நாம் பெற்றெடுக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள்,
அந்த சந்ததியும் வளர்த்தணும். இந்த ரெண்டும் நல்ல பரிசுத்தமுள்ள ஆவிக்குரிய நல்ல ஒரு தெய்வபக்தி உள்ள சந்ததியாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சந்ததியை சேர்த்துக் கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து வேகமாய் வரப்போகிறார். ஆமென். சோ இன்றைக்கு விசுவாச குடும்பங்களே, உங்களுக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், நீ இப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்பு, சந்ததியை எழுப்பு. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த சந்ததியை நம்ம எழுப்பும் பொழுது அந்த சந்ததிக்கு பெற்றோர் பயன்பட்டு கொண்டே இருக்கணும். உதாரணமாக அந்த உன்னோடு வளருகிற அந்த பிள்ளையை, உங்க வீட்டிலே வளருகிற பிள்ளைய நீங்க நல்லா வளர்த்தி ஆளாக்கணும். அல்லேலூயா. தாய் வாழை மரம், தனக்கு கிடைக்கிற ஆகாரத்தில் ஒரு பகுதியை அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த கன்று வளர்ந்து கொண்டு வருகிறது. தன் நிழலிலே வைத்து வளர்த்து, பிறகு ஒரு காலம் வரும், என் காலம் முடிந்தது மகனே நீ வாழு என்று சொல்லி அது தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. இதே போலதான் பெற்றோர் உங்க வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு பயன்படுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பைபிள் நிறைய விஷயங்களை சொல்லுது. சின்ன வயதுல இருந்தே உபாகமத்தில் நம்ம படிக்கிறோம், நீ படுத்திருக்கிற பொழுதும் நடந்து போகும் பொழுதும் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் என்னுடைய நியாயங்களை, என்னுடைய சத்தியத்தை உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லு. அல்லேலூயா. சொல்லி கொடு. சொல்லி கொடுத்தால் தான் அது இந்த வழியில் வளரும். அல்லது கொஞ்ச காலம் உன்னோடு நின்று கொண்டு வெட்டி பிடுங்கி வேற இடத்துல கொண்டு நடப்படுகிற வாழ மரத்தை போல, ஒலிவக்கன்றை போல போய்விடும். அல்லேலூயா. அது பந்தியை சுற்றிலும் இருக்க முடியல. அங்க சொல்லியிருக்கு, உன் பிள்ளைகள் பந்தி உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர. அது முக்கியம் அல்லவா? இப்ப சாதாரணமா பார்க்கும் பொழுதே பிள்ளைகள் வந்து ஒரு 18 வயசா ஆகும்போது 12ஆம் கிளாஸ் முடிச்சிடுறாங்க, பிறகு ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க பலர். அப்புறம் படிப்பு முடிஞ்சாச்சு, கல்யாணம். கல்யாணம் ஆன பிறகு தனி குடித்தனம். அப்போ மொத்தத்தில் பெற்றோர் கையில் இருக்கிறது சொல்ல போனால் ஒரு 18 ஆண்டுகள் தான் இல்லையா? 80 வயசு வாழ்கிற பிள்ளைக்கு ஒரு 20 வச்சுக்கோன் தோராயமா, 20 வருஷம்தான் யார் வளர்த்துறா? 20 வருஷம் வரைக்கும் வளர்த்த முடியுமா? 13லே தரார் பண்ணது, என்ன வளர்த்துறதே பெரிய பாடாக இருக்கு. அப்போது அதான் கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துனாலும் 20 தான். வாழ்க்கையில் 4ஆக வைத்து 1 பங்கு தான் யார் கையில் இருக்குது? பெற்றோர் கையில் இருக்குது. பாக்கி 3 பங்குகளும் அது தன்காலில் நின்று வாழுகிற வாழ்க்கையில் போகுது. அப்போ இந்த 20 வருஷத்துக்குள்ள, அது 20 எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை, அதனால் இவ்வளவு நாளுக்குள்ள நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்யணும். அது பெற்றோர் பிள்ளைக்கு பயன்படுவது. அல்லேலூயா. அந்த பயன்படும் காலத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரிந்த இயேசுவை பற்றின காரியங்களை சொல்லிக் கொடுங்க. விசுவாச விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. சபையை பற்றி சொல்லிக் கொடுங்க. சண்டே ஸ்கூலில் கரெக்டாக சேர்த்து விடுங்க. வாலிபர் கூட்டத்தில் கரெக்டாக சேர்த்து விடுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டாக அனுப்பிட்டே இருக்கிற மாதிரி சண்டே ஸ்கூலுக்கும் தவறாமல் அனுப்புங்க. யூத் மீட்டிங், வாலிபர் கூட்டத்துக்கும் அனுப்புங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் போடுகிற அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். உங்க பிரயாசம் நிச்சயம் அந்த பிள்ளை பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் வாலிபத்திலே வழிதவறி போகுது, வருத்தப்படாதீங்க, ஜோமண்ணுங்க. இனி அடிக்க முடியாது, அடிக்கிற காலம் தாண்டி போச்சு. இனி பிடிச்சு அடக்க முடியுமா? முடியாது. திமிரி போய் வேற ஏதாவது செய்யும், வாலிபத்தின் துடுக்கு. அப்போ அதுல நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்புகள்ல சொல்லி சொல்லி கொடுத்து கர்த்தருக்குள்ளே நிறுத்த நாம பிரயாசப்படுவோம். சிலது ஒன்று ரெண்டு அப்படி வெளியே போனாலும் பிந்தின நாட்களிலே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்னா அதுகளுக்கு உள்ள விதைக்கப்பட்ட விதை அங்கே இருக்கு. சாத்தான் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணினாலுமே நம்ம அதுக்கு பிறகு ஜோமனிக்கிட்டே இருந்தோம்னா உள்ள விதைக்கப்பட்ட விதை ஒன்னொன்னா முளைக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஸோ இப்படி பெற்றோரே, சத்தியத்தை குறித்து, தெய்வீக காரியத்தை குறித்து நீங்க பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, சபை என்கிற ஐக்கியத்தின் மேன்மைகளை, இதெல்லாம் பரிசுத்தாவின் மேன்மைகளை, வசனத்தின் மேன்மைகளை அவ்வப்போது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல அறுவடையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சோ நீங்கள் பயன்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். இதை செய்யாம சும்மா சாப்பாடு வாங்கி கொடுத்து மற்றுள்ள காரியங்கள், உலக காரியங்கள் மட்டும் செய்தா அது பெரிய விசேஷம் அல்ல.
நாம் நித்தியத்துக்குரியவர்கள், உன்னதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. சோ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தீமோத்தேயுக்கு அவருடைய தாயுடைய விசுவாசத்தை பவுல் பாராட்டி சொல்றாரு. அவன் பாட்டியுடைய விசுவாசத்தையும் பவுல் என்ன செய்யறாரு, பாராட்டி சொல்றாரு. பாட்டி அம்மா ரெண்டு பேரும் ஊட்டுன அந்த ஊட்டுதல்ல வளர்ந்தவன் தான் தீமோத்தேயு. அவர் வல்லமையான பிரயோஜனமான ஊழியக்காரனா வந்தான். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க இருந்தாலும் சின்னதுலே சண்டே ஸ்கூல் படிச்சு யூத்துல எல்லாம் இருந்து வசனத்தை நல்லா முறைப்படி படிச்சு வர பிள்ளைகளுக்கு ரொம்ப பயன்பாடு இருக்கிறது. நல்ல வசனம்லாம் காணப்படமா சொல்றாங்க. அந்த வசனங்கள் நிறைய தெரியும் போது ஒரு வெளிப்பாடு கிடைச்சாலும் அந்த வெளிப்பாடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் எங்க இருக்குன்னு டக்குன்னு அவங்களுக்கு மனசுல வருது. அப்போ அந்த வெளிப்பாடு அது ஒரு பூர்ணமான உபதேசமா அவங்க கூட்டில இருந்து உருவாகி வர வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய விஷயம் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் உலக காரியத்திலையும் பிரயோஜனம் இருக்கு. வேத அறிவு கிடைத்தால் உலகத்திலும் ஞானியாக இருக்க முடியும், விவேகமுள்ள மனிதனாக இருக்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. சோ அன்பானவர்களே, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை அதிகமாக நீங்கள் கொடுக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன். அந்த சங்கீதம் 144:12 ரெண்டாம் பகுதி, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. குமாரத்திகளை பற்றி சொல்லும் பொழுது இன்னொன்னு சொல்றாரு, மூளை கற்களை போல அவங்கள உருவாக்கணும். மூளைக்கல்னா தெரியும், இப்பெல்லாம் பில்லர் போட்டு எழுப்புறதுனால மூளைக்கல் சிலது தெரியாது. ஆனால் பழைய காலத்தில் அஸ்திபாரம் போடும் பொழுது ஸ்டார்டிங்கே ஒரு மூளைக்கல்லை வச்சு அந்த கல்லை பேஸ் பண்ணி தான் மொத்தமே கொண்டு வருவார், கட்டுவார். மூளைக்கல் ரொம்ப விசேஷமானது. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும், ஆவியின் ஜீவன் பெறுகிற ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாக அந்த மூளைக்கல்லோடு சேர்த்து இணைத்து கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. இங்கே இப்போ சொல்லியிருக்கு, உங்கள் பிள்ளைகளையும் நீங்க மூளை கற்களாக உருவாக்குங்க. ஏன்னா நீங்க ரொம்ப காலம் வாழ மாட்டீங்க, 80 வயசு வாழுவீர்கள். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைதான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும், அந்த பிள்ளைதான் உங்க சந்ததியை கட்டி எழுப்பணும். அதற்கு அந்த பிள்ளைய ஒரு மூளைக்கல்லை போல செதுக்கி எடுன்னு சொல்றாரு. அது கூடுதல் வார்த்தை என்ன சேர்த்திருக்கிறார் பாருங்க, அரமனை மூளை கற்களை போல. வீட்டுக்கு மூளைக்கல்லை போல இல்ல, உங்க பிள்ளைகள் யாரா இருக்கணும், அரமனை மூளை கற்கள். அரமனைனாலே ராஜரீகம், ஆளுகை, கம்பீரம், இவைகள் நிறைந்த ஒரு வார்த்தை. உன் பிள்ளையுடைய வாழ்க்கை, அவருடைய பிள்ளையுடைய குடும்பம், பிள்ளையுடைய எதிர்காலம், பிள்ளையுடைய சந்ததி, பிள்ளை செய்ய போற காரியங்கள் ராஜரீகமா இருக்கணும், ஜெயமுள்ளதா இருக்கணும். அப்படி நீ சித்திரம் தீர்க்க நீ சிற்பியா இரு. அதான் சொல்றாரு, சிற்பி அந்த சித்திரம் தீர்க்கப்பட்ட அரமனை மூளைக்கல். பெற்றோர்களே, ஒலிவ மரங்களாய் மட்டுமல்ல சிற்பிகளாகவும் இருந்து இந்த பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்கும் போதே, சர்வபிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வளர்த்தி ஆளாக்கும் போதே கூடவே அதை எங்க ஷேப் பண்ணணும். சிற்பிகளுடைய வேலை அதுதான், ஆர்கிடெக்ட். கொத்தனார் கான்ட்ராக்டா நேர கட்டடத்தை எழுப்பிடுவார், ஸ்ட்ரக்சரை எழுப்பிடுவார். அதாவது அழகு வாய்ந்ததாய் பல இடங்கள்ல பிரயோஜனத்தை கொண்டு வரணும்னா ஒரு சிற்பி அங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதே போலதான் அன்பானவர்களே, சிற்பிய போல செதுக்கி உருவாக்குகிற ஒரு பணி, அதுல மூளைக்கல்லா பண்ணணும். மூளைக்கல்லாம் நல்ல பொருட்படுத்து செய்யக்கூடிய திராணிய உருவாக்கணும். இன்னைக்கு கல்யாணம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகுதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ண தெரியல, ஹவுஸ் மெயின்டைன் பண்ண தெரியல, வீடு அந்த அதுக்கு என்ன சொல்லுவார்கள், ஹவுஸ் கீப்பிங், வீட்டை நல்லா வைக்க தெரியல. இதனாலே டைவர்ஸ் நிறைய வருது. ஆகவே அது குமாரத்திகளுக்கு தான் அந்த வார்த்தை ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு. ரெண்டு பேருக்கும் வேணும், ஆனால் குமாரத்திகள் பிள்ளைகள் குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டிய ஆள் இவங்க, அஸ்திபாரம் மூளைக்கல். அதனால் பெண் பிள்ளைகளை படிப்பு படிப்பு டியூஷன் என்று மட்டும் சொல்லி கொண்டிருக்காம நீங்கள் கொஞ்சம் துணி எப்படி துவைக்கணும், பாத்திரம் எப்படி கழுவணும், சமையல் எப்படி பண்ணணும். எல்லாருக்கும் சமையல் பண்ண தெரியும் இல்லையா, யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு சொன்னார், சில மனைவிமாருடைய சமையல் சாப்பிட்டா இதை புசிக்கும் நாளிலே நீ அப்படின்னு சொன்னார். நான் சொல்லலை,
பாவம் நீங்கள் படுற பாட்டு நமக்கு தான் தெரியும். அதனால் ஆனால் கொஞ்சம் ருசியாக கூட என்ன செய்யணும், ஆமாம் எல்லாம் செய்து வச்சு உள்ளே போகணுமே, நாவு என்ட்ரி கொடுக்கணுமே, என்ன அது கொஞ்சம் என்ன தேவை, கொஞ்சம் ருசி. அதனால் நான் இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கேன், எங்கள் அப்பா இதை தான் தின்னார், எங்கள் அம்மா இதை தான் தின்னார், நீர் மட்டும் சாப்பிட மாட்டீரா அப்படி சொல்லாதீங்க. நாவுகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், உங்கள் அப்பா நாவு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அம்மா நாவு ஒரு மாதிரி இருந்திருக்கும். சரி வாலிய பிள்ளை நமக்கு ஏதோ தாரா இப்போ ஒன்றும் சொல்லிப்படக்கூடாது வளரட்டும்னு விட்டுருக்கலாம். ஆனால் புருஷனுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, புருஷனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லா. ஆமாம் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, நான் வளரும்போது என்னுடைய அக்காவும் நானும் என்னுடைய பெரியம்மா மக என்னுடைய நின்று வளர்ந்தார்கள். எங்கள் அம்மா டீச்சராக இருந்தனால எங்கள் அப்பா கடை வைத்திருந்தார், நானும் அக்காவும் தான் சாயங்கால நேரம் அதிகமாக வீட்டில் இருப்போம், சாப்பிட மாட்டேன். இந்த அக்கா பாருங்கள் அவங்களும் அன்னைக்கு ஒரு வாலிப புள்ள தான், ஆனால் என்னை சாப்பிட வைக்கிறதுக்கு அவங்க கண்டிருக்கிற ஒரு டெக்னிக், என்னை தூக்கி அந்த அடுப்பாங்கரையில் உட்கார வைக்கிறது, இந்த அம்மி இருக்கும்ல அம்மி தானே இங்கேயும் சொல்லுவீங்க பழைய காலத்து, அதை டேபிள் மாதிரி வச்சுட்டு அது பக்கத்தில் உட்கார வச்சு வீட்டில் நிற்க வாழை மரத்துலேருந்து ஒரு இலையை அப்படி ரவுண்டாக வெட்டி கொண்டு வந்துடுறது. இந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட வைக்கக்கூடிய டெக்னிக்களை பார்த்துங்க, சாதா இலையை போட்டால் இதுக்கு பழக்கப்பட்ட பார்வானனால அது வித்தியாசமாக தெரியாது, இலையை ஒரு சேப்பாக வெட்டி கொடுத்தா உடனே ஆ இலையை தின்னுபிடுவான் போல இருப்பான். அப்போ இலையை போட்டுட்டு தோசை விடுறது, ஆ உனக்கு முயல் தோசை செய்தாரேன், உங்களுக்கு செய்ய தெரியுமா முயல் தோசை, அந்த மாவில் ரெண்டு காதை வச்சுட்டா போதும், உடனே சாதா தோசைன்னா இவனுக்கு உள்ளே போகாது, முயல் தோசைன்னா உள்ளே போயிடும், பூனா தோசைன்னா உள்ளே போயிடும். பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்க, உடனே வீடியோ ஆன் பண்ணி கொடுத்து கெடுக்கிறிய, அதை விட்டு போட்டு கொஞ்சம் ஆர்ட் ஆஃப் குக்கிங்கை படிச்சுக்கிடுங்க, சமையல் கலையை என்ன செய்துடுங்க கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசைக்கு விடுற அதே மாவு தான், அதே கரண்டி தான், அதே சட்டுவம் தான், கொஞ்சம் ஒரு ஷேப் இவ்வளோ பண்ணி கொடுத்த உடனே சும்மா சாப்பிடாதவன் அஞ்சு தோசை ஆறு தோசை சாப்பிட்டு எழும்பிடுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியணும் புருஷனுக்கு டேஸ்ட் என்ன, டேஸ்ட்னு சொல்லுறது எல்லாத்துலேயும் சேர்த்தான் அப்படிதானே, ஒரே உப்புமாவா வாழ்க்கையே வருத்தரும், அந்த உப்புமாவுக்கு கிரிய குடும்பத்தில் காட்டுவாப்புல அதுதான் மோசமாக இருக்கும். இன்னும் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சிலருக்கு வெரைட்டிஸ் இருக்கணும், நீ என்ன ஆக்கிரியோ ஆக்கான ஒவ்வொரு நாள் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடு, டெய்லி இட்லியை போடாத, டெய்லி உப்புமாவை போடாதன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கேட்டு வேறு எதாவது செய்ய முடியுமா, ஆரோக்கியமானது நல்லது சிம்பிளானது ஈஸியானது இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க நல்லா பண்ணலாம். அல்லேலூயா. சரி என் பாயிண்ட் எங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதுகளை உருவாக்கணும், அதுதான் பாயிண்ட். அல்லேலூயா. தீத்துவில் தானே சொல்லியிருக்கோம், இளம் பெண்களை பற்றி நிறைய வார்த்தை சொல்லுவார், இந்த பிள்ளைய இப்போ இளைய பெண்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், கடைசியில் சொல்லுவார் இதை முதியவருக்கு முதிய ஸ்திரீகள் இளம் ஸ்திரீகளுக்கு என்ன செய்யுங்க சொல்லி கொடுங்கம்பார். அது மாதிரி தான் இப்போ சொன்னது, இவ்வளவும் சொன்னது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, லீவு நாட்களில் படிச்சு கொடுங்க. அல்லேலூயா. கடமலகுண்டு சர்ச்சில் படிச்சு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் உண்டு. அப்போது குரூப் குரூப்பாக பிரித்து பிள்ளைகளுக்கு ஒரு நாள் தையல் பயிற்சி, ரெண்டு மூணு மிஷின் வாங்கி போட்டிருக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி படித்து கொடுத்துட்றது. சமையல் பயிற்சி ஒரு நாள் மிஷன் வீட்டில் கொண்டு வந்து ஒரு ஊழிய சகோதரி டீச் பண்ணுவாங்க, சாதா சோறு கூட எப்படி சோறு வைக்கணும், எப்படி சாதா வைக்கிற கூட்டம் எப்படி நல்லா வைக்கலாம், விசேஷமானது எப்படி செய்யலாம், ஒரு விருந்துக்காரன் வந்தால் எப்படி நம்ம செய்யணும், இப்படி ட்ரைனிங் கொடுக்கறது. இப்படி சில ட்ரைனிங், இன்னொரு நாள் நல்லொழுக்க விஷயங்கள், டிசிப்ளின், இந்த மாரல் ஸ்டடீஸ், எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கணும் அந்த ஸ்டடீஸ் உண்டு. இப்படி எல்லாம் கொடுக்குறோம், ஆண்களுக்கும் இது மாதிரி கொடுக்குறோம், மாரல் ஸ்டடீஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த வீட்டில் பல்பு போயிடுச்சுன்னா ஃபியூஸ் ஆனதை எப்படி மாற்றணும், டியூப்லைட் எப்படி பண்ணணும், ஃபேன் எப்படி மாட்டணும், ஃபியூஸ் போச்சுன்னா எப்படி கட்டணும், இதுக்கே போய் உடனே எலக்ட்ரிஷியனுக்கு காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உன் வீட்டு வேலை நீயே செய்யலாம், இதுக்கு சில ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். கார்டனிங், தோட்டம் எப்படி போடலாம், வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் எப்படி போடலாம், இப்படியெல்லாம் செய்து இப்போ பாருங்கள் வாலிபர் ஆண்டு விழா கூட்டம் நடத்தணும் போன மாதம், எல்லா வாலிபர்களுக்கும்
ஒரு மரக்கன்று வாங்கி இலவசமாய் கவர்மெண்ட் தந்தாங்க. இங்கேயும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, போய் கேட்டால் தருவார்கள். இலவசமாக ஒவ்வொரு தம்பிமார் தங்கைகள் கையில் ஒரு மரக்கன்று கொடுத்து வீட்டில் போய் இதை நட்டுட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடணும், வாலிபர் குழு வாட்ஸ்அப்பில் போடணும். நிறைய பேர் போட்டார்கள், நட்டு வளர்க்கிறார்கள். இப்படி ஏதோ நல்ல காரியத்துக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இல்லாவிட்டால் இது கடைசியில் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது, நிறைய டைவோர்ஸுகள் வருகிறது. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா டைவர்ஸ் நின்றுமா, இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை வாழ முடியாது, ஆனா இவைகளும் அதற்கு தேவை. அல்லேலூயா. இத பெற்றோர் சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு யூஸ்ஃபுல், நீங்க பயன்படுறீங்க பிள்ளைகளுக்கு. நாளைக்கு அவன் சொல்லுவான், அன்னைக்கு எங்க அம்மா என்ன பிடிச்சு பிடிச்சு வச்சு இதை சொல்லி தந்தாங்க, இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே கடமலை குன்றில் அந்த பிரதிஷ்டையெல்லாம் நடத்தும் போது சபை சரித்திரத்தை கொஞ்சம் பலர்கிட்ட கேட்டு அதை படித்து அதை எழுதி கொண்டிருந்தோம். ஒரு அவர்கள் இப்பொழுது ஒரு பாட்டியாக இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஜான்ரோஸ் பாஸ்டர் காலத்தில் அவங்க சிறுமியாய் வாலிப பிள்ளையாய் இருந்ததை சொன்னார்கள். தவசம்மாள் மதர் ஜான்ரோஸ் பாஸ்டர் நம்முடைய ஊழிய ஸ்தாபகருடைய துணைவியார். அவங்க இருந்த காலத்தில் நாங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தோம். முடி எங்கேயா வித்தியாசப்பட்ட அவ்வளவுதான், உடனே பிடிச்சு கூப்பிட்டு விட்டு திருத்துவார்கள். முக்காடு கரெக்டா போடலன்னா அதை உடனே கூப்பிட்டு திருத்துவார்கள். வஸ்திரம் கரெக்டா தரிக்கல, ஏதா வித்தியாசம் இருந்ததுன்னா உடனே தண்டிப்பார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னது அவர் சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஒரு வயசான நிலையில இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்க காரணம் அன்னைக்கு என்னுடைய பாஸ்டர் அம்மா என்னை பிடிச்சு வச்சு லெப்ட் ரைட் போக விடாம என்னை கரெக்ட் பண்ணதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பெற்றோராகிய நீங்களும் ஆவிக்குரிய பெற்றோராகிய நாங்களும் சேர்ந்து உங்க பிள்ளைகளை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. இத சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களாக. அப்ப மூளை கற்கள்னா பல காரியத்தை சொல்லி கொடுத்து ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம், அது எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எதை எப்படி செய்யணும், அதுக்கு போதனையும் வேண்டும், பயிற்சியும் வேண்டும். அல்லேலூயா. சோ இதை சரிபடுத்துங்கள், நாளைக்கு அது நல்ல மூளை கற்களாய் வரும். அல்லேலூயா. அடுத்து சொன்ன அரமனை மூளை கற்கள், சும்மா சாதா மூளை கற்கள்ல என்ன மூளை கற்கள். ஆமா, ராஜரீகம் ஜெயமுள்ள. முக்கியமா நம்ம ஜெயிக்க வேண்டிய மூணு விஷயம் உலகம், மாம்சம், பிசாஸ். இந்த மூணுல இருந்தா நமக்கு போராட்டமே வருது. உலகம் பாவத்தை கொண்டு வருது, மாம்சம் பாவத்தை தூண்டி விடுது, பிசாசும் பாவத்தை தான் கொண்டு நயம் காட்டி கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த மூன்று சத்துருக்கள் நம்ம வாழ்க்கைய அடிமைப்படுத்த வருது. இதுலயும் பிள்ளைகள் ஜெயம் எடுத்தா தான் அவர்கள் நல்ல அரமனை மூளை கற்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டினுடைய மூளைக்கல் அந்த வீட்டுக்கு பிரயோஜனப்படுது, ஆனா ஒரு அரமனையுடைய மூளைக்கல் அந்த நாட்டுக்கு பிரயோஜனப்படுது. அல்லேலூயா. எல்லாரும் அரமனையை நோக்கி பார்ப்பார்கள், அங்க எப்படி இருக்கு இல்லையா. அப்போ உங்க பிள்ளைகளை நீங்கள் வீட்டுக்கு பிரயோஜனமான மூளைக்கற்களாய் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு, சபைக்கு, பிறருக்கு பிரயோஜனமான முன்மாதிரி உள்ளவர்களாய் எழுப்புங்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்லி இருக்கு, சித்திரம் தீர்ந்த அரமனை மூளை கற்கள். சும்மா கொண்டு ஸ்கொயர் ஸ்கொயர் பீஸா வச்சிடலாம் எல்லாத்தையும் இல்லையா, ஆனா அதை அழகா சித்திரம் தீர்த்தா பார்க்கவும் அழகா இருக்குது. சில இடத்துல பாருங்க, ஒரு கல் இப்படி இருக்கு, அடுத்த கல் அங்க போகுது, ஒன்னு ஒண்ணு இணையணும்னா அதுல சிற்பி சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, அப்பதான் அது ஃபிட்டா நிக்குது, இல்லைன்னா தள்ளி போட்டா விழுந்துரும். இப்படி நிறைய விஷயம் சிற்பியுடைய வேலைகள் இருக்கிறது. சோ சிற்பியுடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும், சித்திரம் தீர்க்கணும். முக்கியமா சுபாவம், சுபாவத்தை நல்லா ஷேப் அப் பண்ணிட்டோம்னா, சித்திரம் தீர்த்துட்டோம்னா அதை போல வெற்றி வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. சித்திரம் தீர்க்கறதுல சுபாவ திருத்தம் ரொம்ப முக்கியம். என்னதான் திறமை இருந்தாலும், அறிவு இருந்தாலும், கெட்டுக்கட்டா பணம் கையில இருந்தாலும், அந்த ஆளுக்கு சுபாவம் சரியில்லைன்னா அவர் பயன்பட்டு கொள்ளவே மாட்டார். சரிதானே நான் சொல்றது உண்மை? நாங்களும் அப்படிதான். எவ்வளோ அறிவு, எவ்வளோ ஞானம், எவ்வளோ அபிஷேகம் வல்லமாக இருந்தால் எங்கள் சுபாவம் சரியில்லாட்டா உள்ளே இருக்கிறது பிரயோஜனப்பட மாட்டாது. சரிதானா? சுபாவம்னா என்ன? அன்பு, பொறுமை, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், இப்படிப்பட்டது தான் சுபாவம்.
இதை முதல்ல ஸ்டேப்பப் பண்ணணும். பிள்ளைகளுக்கு சில பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஏன் இது சும்மா சண்டை போடுது, உள்ளுக்கு ஒரு சுயநலம் கிடக்கு. தனக்கு தனக்கு தனக்கு, அண்ணனு கொடுக்க கூடாது, தங்கச்சி கொடுத்துட கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அதான் அந்த சண்டை வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. சாப்பிட்ற இடத்துல சண்டை, குளிக்க போகிற இடத்துல சண்டை, எங்கேயும் சண்டை தான். ஏன் அந்த பிள்ளைக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது சண்டையின் ஆவி ஏன் வந்து இங்கே இந்த பிள்ளைகிட்ட கிரியை செய்யுதுன்னு சொன்னால், உள்ள ஒரு சுயம் இருக்கு. இந்த சுயநலத்தினால தான் இந்த சண்டை புறப்படுது. அப்போ நம்ம கவனிச்சுக்கணும், ஓ இந்த பிள்ளைக்கு சுயத்தை உடைக்கணும், இந்த பிள்ளைய சுயத்திலேருந்து விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. அப்போ பெற்றோர் அதுக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி சில காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. இப்போ உதாரணமாக ஒரு நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, நாலு பிள்ளைகள், நாலு பேருக்கும் நாலு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மூணாவது பிள்ளை சண்டையில் தான் முடியும். என்னதான் சந்தோஷமான பொருள் வாங்கி கொடுத்தாலும் அது மூணு பிள்ளையும் சந்தோஷமாக வாங்கும். ஒன்று வாங்கிட்டு அங்கே எங்கே உத்து பார்க்கும், அவளுக்கு அது எப்படி இவனுக்கு எப்படி சொல்லி அங்கே ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம், நான் சும்மா கை வீசிட்டு வந்திருக்க வேண்டியது, அப்படி தான் தோணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மூணாவது பிள்ளை ட்ரபிள் மேக்கர், இது ஒரு பிரச்சனையை தான் உண்டாக்கும். அப்போ என்ன செய்யலாம், முதல்ல பொருளை கண்ணில் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உபதேசம், அப்பா உங்களுக்காக நான் போன இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓ என் பிள்ளைகள் உங்களுக்கு எதது பிடிக்கும்னு சொல்லி எனக்கு விருப்பத்துக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுக்கத சந்தோஷமாக வாங்கணும், அப்போ தான் அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கும், நாளைக்கும் வாங்கிட்டு வருவேன் இல்லையா. ஆமாம், உனக்கு கொடுத்தது ஒன்று அவனுக்கு கொடுத்தது ஒன்றுன்னு நீ மாறி மாறி பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்பாவு உள்ளத்துக்கும் சங்கடமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷம் கெட்டுறக்கூடாது. இப்படி ஒரு சின்ன முக உரையை கொடுத்து கொடுத்து பாருங்கள், அது வந்து சண்டை போடாது நிச்சயமாக. ஒரு மாதிரி உள்ள பிள்ளைன்னா என்ன செய்யாது, உள்ளுக்கு இருந்தாலும் குறுகுறுன்னு இருக்குமே தவிர என்ன செய்யாது, வெளியே சொல்லாது. அப்போ அது ஒரு பாதி திருத்தம் தானே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம், திருத்திக்கலாம், அப்புறம் பாடம் படிச்சிடும். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் காலம் சுயம் இருந்தாலும் வெளியே என்ன செய்யக்கூடாது, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் வந்துடும், எங்கள் அண்ணனுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லி நினைச்சாது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது திருந்திடும். அல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி வேறு பல விஷயம் இருக்கும். சிலவுக்குள்ள பெருமை கிடக்குது, பெருமையினால் அங்கே ஒன்றுக்கு ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்கு. அடுத்தால் சொல்ல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்படி இருக்கும், அதையும் திருத்தணும். இப்படி சித்திரம் தீர்க்கின்ற சிற்பிகளாக நீங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுவீர்கள் என்றால் நாளைக்கு சபையும் சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்பட ஒரு மேன்மை உள்ள சந்ததி உங்ககிட்ட வந்து எழும்போம். அல்லேலூயா. இதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சித்திரம் தீர்க்கணும். அப்ப சுபாவம் அடிப்படை, நம்ம ஷேப் பண்ண வேண்டிய விஷயம். இன்னொன்று தாலந்துகள், திறமைகள். இப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் வித்தியாச வித்தியாசமான தாலந்து, திறமை, அறிவு, ஞானம் இது இருக்கு. சில பிள்ளைகள் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பயங்கரமாக படிக்கிறாங்க. அப்போ பெற்றோருடைய கடமை அந்த பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும். அந்த பிள்ளை என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். நல்ல அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல, நல்ல மார்க் எடுத்து நல்லா வருதுல்ல, அந்த பிள்ளைக்கு படிப்பை தட்டிடக்கூடாது. நீங்கள் உடனே என் குடும்பத்தில் இதுவரைக்கும் நாங்கள் எல்லாரும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தோம், நீயும் பத்தாம் கிளாஸ் போதும், இனி பதினொன்று போக வேண்டாம் அப்படி சொல்லவே செய்யாதீங்க. நீங்கள் பத்து படித்தா அந்த பிள்ளை இருபது வரைக்கும் படிக்க வைங்க. எப்படி அல்லையிலையா போடுறீங்க, தெரிஞ்சு போடுறீங்களா தெரியாமல் போடுறீங்களா, இருபது வரைக்கும் கிளாஸ் இருக்கா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ரொம்ப புரிஞ்சு சொல்லியிருப்பிய பாஸ்டர் இருபதுன்னு சொல்கிறது காலேஜ் எல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பார். என்ன நல்லதுதான். ஓகே, நீங்கள் எப்படியும் நல்லா படிக்க வைக்கிங்க வைங்க, உங்கள் பொருளாதாரத்துக்கு தக்கதா படிக்க, கடன் வாங்கி படிக்க வைக்காதீங்க. என்ன பிள்ளை மார்க் எடுக்கட்டும், அந்த மார்க்குக்கு தக்கதா நல்ல ஜபத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் வாசல்களை திறந்து தருவார். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தமும் நிறைவேறும், இந்த பிள்ளைக்கு அந்த தாளந்தையும் நம்ம ஊக்கப்படுத்திகிட்டே இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும். அல்லேலூயா. இல்லை நம்ம எப்படியா என் பிள்ளைய டாக்டர் ஆக்கி இந்த வீட்டில் கொண்டு நிறுத்தித்தான் செய்வேன் அப்படி சொன்னால் நீங்கள் ஆகப்பாடே கடனாளியாய் மாறி போவீர்கள். பிற அவர் டாக்டர் ஆகி அதை சம்பாதிச்சு உங்களுக்கு தருவாரா, முடியாது. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு இன்றைக்கி டொனேஷன் இருக்குது, அதனால் டொனேஷன்லாம் வேண்டாம், நல்லா அறிவு ஞானம் வளரட்டும், அதுக்குள்ள காரியங்களை செய்யுங்க, தட்டி கொடுங்க. சரி, ஒரு பிள்ளைக்கு அறிவு இல்லை, ஃபெயில் ஆகிட்டே இருக்கு,
படிப்பு வரவே மாட்டேங்கி. இல்ல, உங்க அண்ணனை நான் எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சு, நீ என்ன செய்தாலும் நீயும் எம்ஏ படிக்கணும். அவனுக்கும் உபத்திரம், உங்களுக்கும் உபத்திரம். ஏன் அது அவனுக்கே அறிவு இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, அவனுக்கு படிக்க விருப்பம் இல்லை. சரி, படித்த வரைக்கும் போதும், அவனுக்கு ஏற்ற ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். அல்லேலூயா சொல்லல, உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேனே. ஆனால் அப்படித்தான் அந்த பிள்ளைய உருவாக்கணும். நீங்க பிடிச்சு வச்சு படிக்காத பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது படிக்கவும் செய்யாது, உங்க பணமும் வேஸ்ட்டு, கடைசியில் உங்க எல்லாமே வேஸ்ட்டு தான், வீணா பிரச்சனைகள் தான் வரும் வீட்டுக்குள்ள. அதை விட அந்த பிள்ளைய நீங்க புரிஞ்சாச்சு படிக்கல, பேசுங்க அந்த பிள்ளைகிட்ட, பேசி அதுக்கு என்ன அறிவு இருக்கு, அதுக்கு என்ன ஞானம் இருக்கு, ஒரு தொழிலை கற்றுக் கொடுங்கள், ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள், வளரட்டும். சில பிள்ளைகளால் பயங்கரமா வளர்ந்துடுறாங்கல்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்கூல்ல இருந்து என்னை துரத்தி விட்டாக படிக்க மாட்டான்னு, பிறகு வந்து தொழில் ஆரம்பித்தேன், ரோட்டில் சுற்றி திரிந்து தொழில் செய்தேன், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன்னு சொல்கிறாங்களா? ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவரை யா எதுக்கு உருவாக்கி வச்சிருக்காரோ அந்த நோக்கத்தில் நடத்துவோம், அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் பார்த்து கொள்வோம். அல்லேலூயா. எதை சொன்னாலும் மறுபக்கம் இருக்கு. சில பெற்றோருக்கு என்னன்னா, என் கூட அவன் விவசாயம் தான் பண்ணணும், ஆடு மாடு தான் மேய்க்கணும், என் கூட அந்த கடையில் தான் இருக்கணும், அப்படி முடிவு பண்ணி படிக்கிற பிள்ளைய பிடிச்சி அங்கே என்ன செய்யக்கூடாது, உட்கார வைக்கக்கூடாது. கர்த்தரே உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஏற்ற பிள்ளைகள் படிக்கலை, ஒன்றும் வழி இல்லைன்னு சொன்னால் தான் இந்த லைனுகளுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்படிப்பட்ட தாலந்துகள், திறமைகள். இன்னொன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட், ஒரு தாலந்து வளர்ப்பதற்காக ஏதாவது ஒரு திட்டம் இடுங்கள். இசை இன்றைக்கு ரொம்ப பிரயோஜனம். இசை நிறைய, நான் எல்லாம் விளக்க போனால் டைம் போயிடும். ஆனால் அந்த இசையில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த பிள்ளைகள் சும்மா மொபைலை கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இசையை, ஒரு கீபோர்டு, ஒரு கிட்டார், ஏதாவது ஒன்று போட படிப்பிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் அதில் நின்று அழகாக போட்டுகிட்டே நிற்பார்கள். அப்போ அந்த டைம் அவங்க அந்த மொபைலையும் தேட மாட்டாங்க. கண்களுக்கும் கேடில்லை, மூளைக்கும் கேடில்லை, ஆத்மாவுக்கும் கேடில்ல. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இசை ஒரு நல்ல பழக்கம். ஏன் உங்க பிள்ளைகளுக்கு என்னெல்லாமோ வாங்கி கொடுக்குறீங்க, சரி உனக்கு ஒரு இது கீபோர்டு வாங்கி தாரேன், உனக்கு ஒரு ட்ரம் பேட் வாங்கி தாரேன், உனக்கு ஒரு கிட்டார் வாங்கி தாரேன், வேற எத்தனையோ இருக்கு வாங்கி தாரேன், நீ இதை படிக்கணும், இதை நல்லா படிச்சிட்டேன்னா உனக்கு இன்னொன்று வாங்கி தரும், வேற ஒரு இது வாங்கி தருவேன். இப்படி ஒன்று என்கரேஜ் பண்ணுங்களே. அதுவும் இந்த பெரிய லீவ் விடுவாங்க இல்லையா, பெரிய லீவ் விடும்போது கரெக்டாக வாங்கி கொடுங்க. யாராவது அதை படிப்பிச்சு கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் அதை கற்றுக்கிட்டாங்கன்னா இப்படி வருஷத்துக்கு ஒரு இசை கருவி படிக்கலாமே. இன்னும் ஒன்று, லாங்குவேஜ். பிள்ளைகள் இன்றைக்கு மொழிகளை கற்றுக்கொள்வது நல்லது. இந்தியா தேசத்தில் ஏராளம் மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளை இப்போ முக்கியமாக நமக்கு தமிழ், தமிழையே பேச தெரியாத தமிழர்கள் அதிகம். நான் சொல்லுவது கரெக்ட் தானா? தமிழை தமிழாக பேசக்கூடிய தமிழர்கள் அதிகம். இன்னைக்கு எல்லாம் தலைகீழாக பேசுகிறா. சிலருக்கு ரொம்ப இங்கிலீஷ் பெருமை வந்து தமிழை என்ன செய்வார்கள், தமிழ் நான் தமிழ் பேசிட்டுருவேன் அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டைல் போடுவார்கள் இங்கிலீஷோடு. இப்படித்தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. எழுதுறதும் இப்போ அப்படி தான் எழுதுகிறாரு. லா லா எல்லாம் பெரிய குழப்பம், அர்த்தமே மாறிப்போகுது. தமிழையே படிக்க வைக்கலாம். ரெண்டாவது, ஆங்கிலம் தேவை. உலக நாடுகளுக்கு எங்கே போனாலும் ஆங்கிலம் ரொம்ப தேவை. மூணாவது, இந்தி மொழி தேவை. இந்தியாவுக்குள்ள எல்லா இடங்களிலும் இந்தி தெரியாது. சில மாநிலங்கள், பெரிய மாநிலங்களில் ஹிந்தி இருந்தால் சமாளிக்கலாம். டெல்லியில் ஹிந்தி இருந்தால், டெல்லி நம்ம தலைநகரம். அப்போ இதெல்லாம் அந்த பிள்ளைகள் படித்து வந்துட்டுனா வருங்காலத்தில் நல்லாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி தானே? ஆகவே ஒரு வருஷத்துக்கு ஒன்றோ அல்லது ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு பாஷையோ படிக்க உற்சாகப்படுத்தலாம். படிக்கும் பொழுது அது பிரயோஜனமாக காணப்படுகின்றது. லாங்குவேஜ், டேலண்ட்ஸ், இதுவாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்ததாக, நான் முதல்ல சுபாவத்தை சொன்னேன், அடுத்து இப்படிப்பட்ட தாலந்துகளை சொன்னேன். மூன்றாவது, பிள்ளைகளை சித்திரம் தீர்த்து வளர்த்தும் போது கிருபை வரங்களில் பிள்ளைகளை வளர்த்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவதற்கு வழி நடத்தணும். இன்னைக்கெல்லாம் விபிஎஸ்லேயே பிள்ளைங்க நல்லா அபிஷேகம் பெறாங்க.
அந்த அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை குடும்ப ஜபத்துல, விசுவாசிகள் உங்க குடும்ப ஜபத்துல நீங்களும் ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் அன்னிய பாஷையெல்லாம் பேசி நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க குடும்ப ஜபத்துல. அப்ப அந்த அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளையும் தட்டி கொடுத்து நீயும் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணு என்று உற்சாகப்படுத்துங்க. அந்த பிள்ளையும் அன்னிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணும். அப்படி டெய்லி கொஞ்ச நேரம் அப்படியே அது ஆவியில் அது அந்நிய பாஷைகளை பேச பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிறவனுக்குள் பக்தி விருத்தி என்ன செய்கிறது, உண்டாகிறது. பக்தி விருத்தினா உள்ள இருக்கிற தெய்வ பக்தி இன்னும் விருத்தி அடைந்து என்ன பண்றது, வளருதுன்னு அர்த்தம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுறான். இது அந்நிய பாஷை ஒரு அடிப்படையான வரம். அப்ப ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை இந்த பிள்ளை அதிகமாக பேச உள்ளுக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல விடுதலை வரும். சில பிள்ளைகள் வாயை திறந்து ஜெபிக்காது, சும்மா பேச விட்டா சத்தம் போட்டு பேசும். ஜபம் பண்ணுன்னா உள்ளதுல கீழ் சத்தத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. பாட்டு பாடுனா பாட்டு இப்போ முனிங்கிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் அந்த அந்நிய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேச எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை ஆவியில பலன் கொள்ளுகிறது. அது மிக முக்கியமாய் நம்ம சிற்பி விசுவாசிகளான பெற்றோர் நீங்க சித்திரம் தீர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய விஷயம். நல்ல அபிஷேகத்துல ஆவிக்குரிய விஷயம் ஜபம் பண்ண பழக்குங்க. ஒரு பிரச்சனையா குடும்பமா பிரச்சனையா மக்களே நீயும் வா, நம்ம சேர்ந்திருந்து இந்த காரியத்துக்கு ஒரு ஜபம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணாலும் அதுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம், ஐயோ எங்க வீட்டுல இன்னைக்கு பணப்பிரச்சனை, எங்க அப்பாவும் அம்மாவும் நானும் சேர்ந்திருந்து ஜபம் பண்ணோம், இயேசு எப்படி வழி திறந்தார், அதுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் விழுந்துட்டு. அப்ப நாளைக்கு அது வாழ்க்கையில என்னைக்காவது பணப்பிரச்சனை வந்தாலும் அது கடன் வாங்குறதுக்கு ஓடாது, அது உடனே என்ன செய்யும், முழங்கால் போடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ட்ரைனிங் கிருபைகள் வரங்கள், விசுவாசமாகிய வரம், அந்நிய பாஷையாகிய வரம், ஜெபிக்கிற வரம், பைபிள் படிக்கிறது பைபிளை தியானிக்கிறது ஆகிய வரங்கள். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு தம்பி, அவன் வந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் நோட்ஸ் எடுத்ததை அவங்க அப்பா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பித்தரார். அசந்து போனேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பாயிண்ட் பாயிண்டாக வச்சு அந்த பிரசங்கத்தை பண்ணுறேன், அதே மாதிரி கரெக்டாக டாபிக் எல்லாம் போட்டு உள்ள நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் அவ்வளோ அந்த கரெக்டான ஒரு பாயிண்ட் பாயிண்டாக அவன் நோட் பண்ணி எடுத்திருக்கான். 7ஆம் கிளாஸ், பிள்ளைகளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கிறது, எவ்வளோ கிருபைகள் வரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தவப்பை அதை உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஒரு டைரி வாங்கி கொடுத்து பாஸ்டர் பிரசவம் பண்ணும்போது நீ எழுதணும் சொல்லி கொடுத்து அவர் ஒரு சித்திரம் தீர்த்ததுனால தான், அவர் ஒரு சிற்பியா இருந்ததுனால இந்த பிள்ளை அதுல வளருது. அல்லேலூயா. இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வீக காரியத்திலே ஆவிக்குரிய விஷயங்களில் தெய்வ மக்களே அசதியா இராதிருங்கள். திரும்பவும் சொல்றேன், ஒரு 18 வருஷம் 20 வருஷம் அதுக்குள்ள நல்ல சித்திரம் தீர்ந்தா பிந்தின நாட்களில் அது பயன்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க இப்போ அதை சித்திரம் தீக்கிற வேலையை செய்தா நீங்க உங்க பிள்ளைக்கு பயன்படுறீங்க, உங்க பிள்ளை மூலம் அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனப்படுகிறீர்கள். பயனுள்ள பாத்திரமாயிருங்கள். அல்லேலூயா. இனி இதுக்கு மேல எத்தனையோ வரங்கள் இருக்கிறது இல்லையா, வளர வளர இன்னும் கிருபைகள் உண்டாகட்டும், இன்னும் ஆவியின் வரங்கள் உண்டாகட்டும், அது மிக பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்தமாய் வாழ, நல் ஒழுக்கமுள்ள ஜீவியம் செய்ய நல்லா கற்றுக் கொடுத்து உருவாக்குங்கள், உருவாக்குங்கள். இன்னைக்கு பெரிய யுத்தமே போராட்டமே அங்கே தான் இருக்கு. ஏன்னா உலகமே தாறுமாறா போயிட்டு இருக்கு. மாறுபாடு உள்ள சந்ததி இன்னைக்கு ஆணோடு ஆண், ஒரு ஆணுக்கு ஒரு பெண், இதெல்லாம் சிதைச்சு போட்டானுங்க, தாறுமாறாகி போட்டான். கனடாவிலிருந்து ஒரு சகோதரி அன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, ஐயா உங்களுக்கு தெரியுமா எங்கள் நாட்டில் வந்து ஒரு பிள்ளைய பிறக்கும்போது இது ஆண் இது பெண்ணுன்னு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதான். நல்லா கவனிச்சுங்க உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு. பிள்ளை பிறந்தா நம்ம என்ன செய்வோம், இது ஆண் இல்லைன்னா பெண்ணுன்னு என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அங்கே அப்படி பண்ணக்கூடாதான், அது அந்த பிள்ளை வளர்ந்து தீர்மானிக்கணும். பிள்ளை வளர்ந்து அது தீர்மானிக்கிறது எப்படியா, கிட்டத்தட்ட 17 விதமான விஷயம் இருக்கான், ஆண் பெண் இப்போ எல்லாம் அருவறுப்புகள் ஒவ்வொரு பேர் இருக்கு. அது எதையும் இது தீர்மானிக்கலாமா, நான் இன்னார்னு சொல்லலாமா, அது பார்த்தா சிலதெல்லாம் மனுஷனே இல்லை, தான் மனுஷன் இல்லாத மாதிரியும் வேற ஒரு அந்த பேர்கள் எனக்கு அவங்க சொன்ன மண்டையில் நிற்கவும் மாட்டேங்கி வெறும் அருவறுப்பு பிடிச்சதா இருக்குது.
அப்போ கர்த்தர் அழகாய் படைத்த மனுஷன், ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பையே இன்னைக்கு சாத்தான் தாறுமாறாக்கி கிட்டத்தட்ட 17 விதமான இதாக மாற்றி வச்சிருக்கான். அப்போ இப்படிப்பட்ட தாறுமாறு நிறைந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். நம்ம காலங்களில் சமுதாயம் ஒழுக்கம் உள்ளதாக இருந்துச்சு இல்லையா? தப்பு எல்லா இடத்துலையும் உண்டு, எல்லா காலத்திலையும் உண்டு. ஆனால் நம்ம வாழ்ந்த காலத்தில் சமுதாயம், பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே ஓரளவு நல்ல ஒழுக்கமாக இருந்து, இன்னைக்கு எங்குமே தாறுமாறு அதில் வளர்ந்து வருதுன்னா, இந்த பைபிள் படி நல்லொழுக்கமாக வளர்த்தணும்னா பெரிய ஒரு சவால். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. இன்னொன்று, ஆவிக்குரிய பெற்றோர், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பிசாசனுடைய எதிர்ப்பு அதிகம் மற்றவங்களை பார்க்கலாம். இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு நல்ல சிற்பிகளாக இந்த முயற்சிகளை எடுத்தோம்னா கர்த்தர் கண்டிப்பா வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சோ இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு சொல்றேன், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு குடும்பம், அது தகப்பனாரு பிள்ளைக்கு அடிக்கடி ஜோமன சொல்லுவார். அப்போ அவர் ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னாரு, ஐயா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமா இந்தியாவிலிருந்து வந்த குடும்பங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் என் பையன் திடீர்னு ஏன்ட்ட சொல்லாமல் ஒரு பிள்ளைய வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது, காதல் பண்ணி என்னட்ட சொல்லாமல் ஒரு பிள்ளைய என்ன செஞ்சிடக்கூடாது, வீட்டில் கூட்டு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா பயப்படுறாங்க, என் பையன் இன்னொரு பையனை கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு, ஆணோடு ஆண் அவலட்சணமானதை செய்கிறார்கள். ஆணோடு ஆண் குடும்பம் நடத்துறான், அதுக்கு அரசாங்கம் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. பெண்ணோடு பெண் குடும்பம் நடத்துறா, பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்தி கொள்ளுகிறார்கள், அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்குது. ஒரு ஆணை கணவனை போல, ஒரு ஆணை மனைவி போல சித்தரிக்குது. ஐயோ என்ன பயங்கரம். அப்போ இந்த மாதிரி சமுதாயங்களிலே பிள்ளைகளை வளர்த்துகிற பெற்றோர் மிக மிக சவாலை சந்திக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். அல்லேலூயா. எனவே நல்லொழுக்கத்திலே வளர்த்தணும். சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட தள்ளி நின்று பேசணும், யார்கிட்ட தொட்டு பேசணும், யார்கிட்ட தொட்டு பேசக்கூடாது, எங்க தொடலாம் எங்க தொடக்கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது. அங்கிருந்து ஒரு எதிர்ப்பாளர் பிள்ளைன்னா பையன் பேசுறா, அல்லது பையனிட்ட பிள்ளை பேசுதுன்னா இந்த மாதிரி பேச்சு வந்தா நீ உடனே கட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சரீரத்தை பற்றி அவன் வர்ணிக்க தொடங்கிட்டானா, உன்னுடைய இதை பற்றி ஓவரா ஏதாவது பேச ஆரம்பிக்கிறானா, எல்லாம் கடந்தா உடனே நறுக்கிரு, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆபத்து வரும். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். முக்கியமா டீனேஜ், 13, 14, 15, 16, 17, 18, 19 சொல்றோமே டீன் ஏஜஸ், அதுலதான் இதுகளுக்கு உலகம் தெரிய ஆரம்பிக்கிற காலம். ஒரு பேலன்ஸ் இல்ல, நண்பர்களுடைய ஆலோசனையில் சீர்கட்டு போகிறார்கள், கெட்டவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அப்போ நல்லொழுக்கத்துல வளர்த்தணும். அல்லேலூயா. வளர்த்துறது மட்டும் இல்ல, ஜெபிக்கணும், ஜெபத்துல போராடணும். என் பிள்ளைகிட்ட ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவிக்கிரியை செய்து, என் பிள்ளைகிட்ட ஒரு இச்சையின் ஆவிக்கிரியை செய்து, என் பிள்ளைகிட்ட தார்மாறின் ஆவிக்கிரியை செய்து, ஒரு சண்டையின் ஆவிக்கிரியை செய்து, அது கண்டுபிடிச்சிட்டா திருத்துறது மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட போராடி ஜோம் பண்ணி அந்த ஆவியை துரத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா தான் கீழ்படியணும்னு விரும்புது, சமயம் வரும்போது இந்த ஆவி வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சா அது என்ன செய்யாது, கீழ்படியாது, எழுத்து பேசுது, பிரச்சனை பண்ணுது. அதுக்கப்புறம் அதுவே போயிருந்து சில சமயத்தை சங்கடப்படும், நான் இப்படி எங்க அப்பாட்ட நடந்துகிட்டேனே, அம்மாட்ட நடந்துகிட்டேன். ஏன்னா அது மட்டும் இல்ல, அதை இயக்குகிற ஒரு ஆவி. அப்ப அந்த ஆவிகளையும் துரத்தி நாம் அதுகளை பாதுகாவல் கொடுக்கணும். அல்லேலூயா. சோ இப்படி நன்றாக நாம் செய்யும் பொழுது சிற்பிகளாக இருக்கணும். கடைசியாக பலவான் அம்பு என்று ஒன்று சொல்லியிருக்கு, சங்கீதம் 127:5, வாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அப்ப பெற்றோர் பலவான்கள், வாலிப பிள்ளைகள் அம்புகள். இந்த பெற்றோர் தான் இந்த அம்புகளை பயன்படுத்துறது இல்லையா. இந்த பிள்ளைகளை நாம
பிள்ளைகளை நாளைக்கு நாளைய தினத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறதுல பயன்படுத்தணும், பயன்பட வைக்கணும், பயன்பட வைக்கணும். ஒரு அம்பு என்றால் சும்மா இருந்து பிரயோஜனம் இல்லை, அது எய்தால் தான் பிரயோஜனம். அல்லேலூயா. நான் இப்ப சொன்னேன், நம்ம பிள்ளைகளுக்கு பல ஆவிகள் வந்து போராடுது, அதுக்காக நாம எழுத்து நின்று ஜெபிக்கணும். அதோடு கூட அந்த பிள்ளைகளையும் கூட வச்சு ஜெபிக்க பழக்கி, நம்ம சொன்ன மாதிரி அபிஷேகம் பெற வைத்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க பழக்கி, மக்களே உனக்கு எதிராக இப்படி ஒரு சாசு வேலை செய்து அதாக்கும் பார்த்தியா, திடீர் திடீர்னு உனக்கு பயங்கர கோபம் வருது, திடீர் திடீர்னு சண்டை போடுற, திடீர் திடீர்னு நீ அழுதுட்டு போய் மூடிட்டு படுத்துடுற, அல்லது ஏதோ ஒன்று செய்யற, இதுக்கு இந்த மாதிரி சில ஆவிகள் காரணமாக இருக்கு, வா நம்ம ரெண்டு சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி அந்த பிள்ளையும் கூட உட்கார வச்சு நீ ஜோம் பண்ணு, அந்த பிசாசு துரத்து, ஏசப்பாட்ட கிருபையை கேளு என்று சொல்லும் போது அந்த அம்பை நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அந்த அம்பை எடுத்து பிசாச எதுக்குறீங்க, நீங்களும் அம்பையறீங்க, இந்த அம்பா இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு யுத்தத்துல பழக்க வைக்கிறது. அல்லேலூயா. சின்னதுலயே நல்லா யுத்தம் செய்ய பழக்கிட்டா வாழ்க்கையில எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கும். அல்லேலூயா. ஆகவே வாலிப பிள்ளைகளை கண்டிப்பாக பலவான் கை அம்புகளாக, ஆமென். அடுத்தது பயன்படுத்துகிற விஷயம், எந்த வயசுல எதுக்கு பயன்படுத்தணும், கண்டிப்பா பயன்படுத்தி கொண்டே வர வேண்டும். வீடு, வீட்டிலே பெற்றோர் எல்லாம் செய்து அந்த பிள்ளைய தூக்கி குளிப்பாட்டி ஊட்டி எல்லாம் துரிமாத்தி விட்டு எல்லாம் செய்தீங்க. இன்னைக்கு வளர்ந்து வருது, 12 வயசு 13 வயசு எல்லாம் வந்தாச்சு, இன்னும் நீங்களே டவல் எடுத்துட்டு போனியா, சோப் எடுத்துட்டு போனியா, குளிக்க பக்கெட் எடுத்துட்டு போனியா, ஸ்கூலுக்கு போற டிஃபன் பாக்ஸ் எடுத்தியா, வேற என்ன அந்த புத்தகம் எடுத்தியா, இந்த புத்தகம் எடுத்தியா, இப்படி வளர்த்தா அது எப்படி வளரும், நாளைக்கு குடும்பம் எப்படி நடக்கும் இல்லையா, சங்கடம், ஒன்றும் தானாக செய்ய தெரியாது. அப்போ இப்பமே அம்பை எய்யுங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அல்லேலூயா. பலவான் கை அம்புகளாக கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டே வந்தீங்கன்னா தானாக நிற்க பழகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பழக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். வீட்டில் அன்னைக்கு லீவ், சரி நான் வாழுகிற வீடு ஒட்டடை அடிச்சு ஒட்டடை பிடிச்சி கிடக்கு, அதெல்லாம் நீ சுத்தம் பண்ணுன்னு பிள்ளைக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க. ஆமாம், சுத்தம் பண்ணட்டும், வீட்டில் வேறு ஏதாவது வேலை இருக்கா கொடுங்க. இன்றைக்கி அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து கழுவணும், பெட்ஷீட் எல்லாம் நீங்கள் தான் துவைக்கணும், எப்படி துவைக்கணும் கழுவணும் சொல்லிக் கொடுங்க, செய்யட்டும் ஒரு நாள். இப்படி இப்படி அவைகளை பலவான் கையிலே ஒரு நல்ல அம்பா வச்சு நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதுக வாழ்க்கைக்கும் பிரயோஜனம், உங்கள் வீட்டுக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய காரியம் வீட்டில் அப்படி நடக்கலை, பிள்ளைக்கு கஷ்டம், பிள்ளைக்கு படிப்பு, பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் எழுதணும், பிள்ளைக்கு ப்ராஜெக்ட் செய்யணும். ஆமாம், எல்லா படிப்பு ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட் எல்லாம் செய்துட்டு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆகிய வீடு தூக்குறது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி கழுவுறது, சமையல் பண்ணுறது, கடைக்கு போய் ஜாமானை வாங்கிட்டு வர்றது, ஒன்றுமே தெரியல. என்னாச்சு பையனை, தம்பி 50 ரூபா இருக்கு போய் 10 ரூபாய்க்கு இதை வாங்கு, 20 ரூபாய்க்கு இதை வாங்கு போ, அப்புறம் 30 ரூபா பாக்கி தருவான், கரெக்டாக எண்ணி வாங்கிட்டு வா. அவன் போவான், முதல் நாள் கடைக்கு அனுப்புனா அவனே டென்ஷன் ஆகிடுவான், உங்கள் கூட பல தடவை வந்திருப்பான், ஆனால் இப்போ அவன் பொறுப்பில் கொடுத்து 10 ரூபாய்க்கு இதை வாங்கி 10 ரூபாய்க்கு இதை வாங்கி 30 ரூபா பாக்கி வாங்கிட்டு வானா, கண்டிப்பாக அவனுக்கு பெரிய குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் எப்படியோ சமாளிச்சுட்டு வருவான், சில சமயம் எல்லாம் அழகாக வாங்கிட்டு வரோம், 30 ரூபா பேலன்ஸாக வாங்காமல் வந்துடுவான். அப்போ திரும்ப அனுப்பி விடுறீங்க, திரும்ப போய் கேட்குறான், அண்ணே 30 ரூபாயை விட்டுட்டு போயிட்டேன்னே, அப்பா அடிச்சு போடுவாருண்ணே, தாங்கண்ணே, அவன் கொடுப்பான், அப்புறம் இவனுக்கு புத்தி வந்துடும், நம்ம கரெக்டாக பேலன்ஸ் என்ன செய்யணும், வாங்கிட்டு போகணும் இல்லையா. சில பிள்ளைகளுக்கு பணம் என்ன தெரியாது, நிறைய பிள்ளைகளுக்கு அது தெரியாது, அப்போ பெரிய குழப்பம். அப்போ நாளைக்கு இது தானாக போய் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது எப்படி இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களில் நாம் பயன்படுத்த பயன்படுத்த அவங்களும் கூர்மையான அம்புகளாக எழும்புவார்கள். அல்லேலூயா. வீட்டில் பயன்படுத்துங்கள். விவசாயம் செய்கிற பெற்றோர் இங்கே இருக்கிறீங்கன்னா லீவு நாள் பிள்ளையை கொண்டு போய் விவசாயத்தில் ஈடுபடுத்துங்க. சும்மா வீட்டில் எதுக்கு கிடக்கு, வளர்ந்தாச்சு இல்ல, வேலை செய்ய கொஞ்சம் பலம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு கூட்டிட்டு போங்க லீவு நாள், வா கொஞ்ச நாள் அந்த வயலில் முக்கியமான வேலை இருக்கு வந்து செய், தோட்டத்தில் வேலை இருக்கு வந்து செய், அந்த ஆடு கொஞ்சம் மேய்க்கணும்,
போயிட்டு வருவான், வா கொஞ்சம் அந்த மாதிரி தூர எடுத்து போயிட்டு வருவான். ஆடு மேய்க்க, மாடு மேய்க்க, ஏன் மேய்க்க கூடாது? மாடு மேய்க்கிறதே இதான் மாற்ற வேண்டாம், படிச்சு அடுத்த லெவலுக்கு எழுப்பி விடுங்க. ஆனா சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன செய்யட்டும், வந்து செய்யட்டு. வியாபாரம் செய்யறீங்களா, கூட கொண்டு கடையில் உட்கார வைங்க, கடையில் உட்கார வச்சு அதை படிப்பிச்சு கொடுங்க. படிப்பிச்சு கொடுக்கும்போது தெரியும் நிறைய அறிவுகள் அதுகளுக்கு கிடைக்கும், நிறைய பிரயோஜனம் வரும். ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு அந்த வியாபாரத்தை தொழிலை செய்ய போக முடியும்னா அவனே போய் பார்த்துருவானே, அழகாக நடத்திட்டு வந்துடுவான். செய்யக்கூடிய தொழில்களை எப்படி, அதில் நிறைய விஷயம் படிப்பாங்க பொம்பளை பிள்ளைகளும் அப்படிதான். இப்படி அம்புகளாக உருவாக்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படி நாம் கர்த்தருக்குள் நம்முடைய கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நன்றாக என்ன செய்யணும், பயன்படணும். அதே போல் நம்முடைய நண்பர்களுக்கு பயன்படணும். யோனத்தான் தாவீதுக்கு எப்படி பயன்பட்டான் என்று உங்களுக்கு சரித்திரம் தெரியும். உயிரையே காப்பாற்றி விட்டான் தாவீது. கடைசியில் யோனத்தான் மரித்த நாளிலே புலம்பல் பாடினான், உன் சிநேகம் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் உயர்ந்தது, நீ இன்பமாயிருந்தாய் என்று சொல்லி பாடினான். அப்படிதானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தான் வாழ்க்கையில் அந்த நட்பு எவ்வளவு, அவன் அப்பா தான் ராஜா, ஆனால் அப்பாவுடைய கோபத்துக்கு நண்பனை என்ன செய்து விடுறான், காப்பாற்றி விடுறான், நண்பனுக்கு பயன்பட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த முந்தின பாயிண்டில் கூட அவனை சொல்லலாம், சவுல் தன் குமாரன் யோனத்தானை கூடவே வச்சு யுத்தத்தில் படிப்பிச்சான். தாவீது புலம்பல் பாடும்போது பாடினான், சவுலும் யோனத்தானும் பிரிஞ்சதே இல்லை, ரெண்டு பேரும் பயங்கர யுத்த வீரர்கள், அவர்கள் கழுகை போல வேகம் உள்ளவர்கள், சிங்கத்தை போல பலம் உள்ளவர்கள். தவுப்பனும் மோனுக்கும் ஒரே சாட்சி. அப்ப தவுப்பன் எப்படி உருவாக்கியிருக்காரு பத்தியெல்லாம் மகனே, அவன் ரெண்டு பேரும் கழுகை போல வேகமா, ரெண்டு பேரும் சிங்கத்தை போல பலமா, கடைசியில சங்கடத்தோட பாடுறான், ரெண்டு பேரும் மரணத்திலும் சேர்ந்தே என்ன பண்ணிட்டிய, போயிட்டீங்களே. அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள், இந்த மாதிரி பைபிளில் நமக்கு காட்டப்பட்டிருக்கிற விஷயங்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. உண்மையான சிநேகங்கள், நான் பிறருக்கு நண்பர்களாக இருந்தால் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் உடன் பிறந்த சகோதரர்கள், அவங்க வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. காலாகாலம் பிள்ளைகளுக்குள்ளே, அதாவது அல்ல அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளை விவாகம் பண்ணி கொடுத்திருக்கிறீர்கள், அதுகளையும் நேசிக்கணும். உங்க அண்ணியா இருக்கலாம், அண்ணியார் அண்ணியார நேசிக்கணும், நல்லா இருக்கணும். சில மனைவிமார் தங்களுடைய உடன் பிறந்த தங்கச்சி குடும்பம் வீட்டில் வந்தா பயங்கரமா செய்வார்கள், தங்களுடைய அண்ணனுடைய தங்கச்சி குடும்பம் வீட்டில் வந்தா பயங்கரம் செய்வார்கள். இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு அழகே கிடையாது. அல்லேலூயா. ஈ வங்காள் வந்தா பயங்கரமா செஞ்சு, அடுத்தாள் வந்தா பயங்கரம் செய்யிட்டு இருக்க உன்னை வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நீதியும் நியாயமும் உண்மையும் அன்பும் நிறைந்த வாழ்க்கை செய்யணும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம சிலர் அப்படிதான், பயங்கரமா ஆவியில நிரம்பி சபையிலே ஒரே சத்தம், எல்லாம் நல்லதுதான், வீட்டில் போனால் சுபாவம் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, சாட்சி இல்லை. அப்போ என்ன கிறிஸ்தவம், ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுதா, மகிமைப்படுகுதா? இதெல்லாம் தான் வாழ்க்கையில் என்ன கொண்டு போயிட போகிறாங்க. கொஞ்சம் வந்து சந்தோஷமாக ரெண்டு நாள் நிற்பாங்க, போகும்போது கொஞ்சம் கொடுத்து விடுங்க, ஒன்றும் குறைஞ்சிக்கு போக மாட்டிய. உங்கள் தங்கச்சி குடும்பம்னாலும் கொடுத்து விடுங்க, உங்கள் புருஷனுக்கு தங்கச்சி குடும்பம்னாலும் என்ன செய்யுங்க, வஞ்சம் பார்க்காம அதே போல செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, புருஷனுடைய அப்பா அம்மா காலாகாலம் வீட்டிலே இருக்காங்க, அவங்கள ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க. தங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு நாள் நிற்கிறதுக்கு வந்துட்டா போதும், ஐயோ வீட்டில் என்ன உபசரணை, என்ன பரிபாடி. அப்போ இதை பார்த்துட்டு மாமனார் மாமியார் யோசிப்பார், நாங்கள் டெய்லி இங்கே தானம்மா இருக்கோம், சாப்பிட்டியா தூங்குனியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறியே, அப்பா அம்மா ரெண்டு நாள் வந்தோன்னா என்னெல்லாம் பண்ணுற, என்ன உள்ளம் துடிக்கத்தான் செய்யும், பெற்று வளர்த்தனோ இல்லையா, உள்ளம் துடிக்கத்தான் செய்யும். ஆனாலும் கொஞ்சம் ஞானமா, இதனால எங்கள் மாமா மாமி பாதிக்கப்படக்கூடாது உள்ளத்தில், அவங்களையும் இவங்களையும் நான் ஒன்று போல் என்ன செய்யணும், நடத்தணும். புருஷன்மாரும் அப்படிதான், மனைவிமாரும் அப்படிதான்.
இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அண்ணிமாருக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் அன்பை காத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் தான் வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அது ஏன் அப்படி கூடுமானால் சொல்லியிருக்கு? யாவரோடும் சமாதானமாயிருங்கள் தானே சொல்லணும். சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? கூடுமானால், அப்போ எனக்கு கூடல, என முடியலை, அதனால நான் சண்டை போடுவேன், அப்படியா? அப்படின்னா தான் எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களே. அப்படி இல்லை, நம்ம வந்து யாவரோடும் சமாதானமாக தான் இருக்கணும். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ சமாதானத்துக்கு போனாலும் அவங்க புத்தி சண்டை போடுற புத்தி. அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்கிறார்கள். என்ன நீங்கள் நல்லா செய்யுங்க, அவங்க உங்கள்கிட்ட நல்லா இருக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு சமாதானமாக இருக்க முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப கிட்டி சேராதிங்க. ஆளை தெரிஞ்சாச்சு, அங்கே போனால் சண்டை வரும். ஏதாவது பிரச்சனை இல்லாமல் வர முடியாதுன்னா நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்றுக்க. வீணாக போய் சண்டையை போட்டு அடுத்த பிரச்சனைக்கு வராமல், ரொம்ப தொந்திப்பாக இருந்து நெருக்கத்தை உண்டாக்காமல், பிரச்சனையை உண்டாக்காமல் விவேகமாக இருப்பது நல்லது. அதுக்கு தான் சொல்லியிருக்கு, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தெரியும், நடைமுறை வாழ்க்கை தெரியும் எப்படிப்பட்டவர். ஆண்டவர் யூதாசை எவ்வளவு நேசித்தார், சகோதரனை போல, நண்பனை போல. அவன் கடைசியிலே அவன் வந்து துரோகம் பண்ணும்போது சொல்றார், சிநேகிதனே தான் கூப்பிட்டாரு. டே சண்டாள பயலே, துரோகியே, அப்படியே சொன்னாரு. ஏமாத்துக்காரன், இப்படி பண்ணிட்டேடா, உன் பதில் இன்னொருத்தனை தூக்கி வச்சிருந்தேன்னா என்ன நல்லா வச்சிருந்துருப்பானடா. அந்த பேச்சை ஏசு பேசல. நீ எனக்கு துரோகம் பண்ற, நான் உன் சிநேகிதனா தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை பின்பற்ற வாழ்க்கை. அதனால அன்பாருங்களே, நம்ம உள்ளத்துல பகை வரவே கூடாது, ஒருத்தர் தீமை செய்யணும்னு நினைவு வரவே கூடாது. அவன் தீமை செய்தாலும் இயேசுவை போல அறிய, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்க. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் உள்ளம் நமக்குள் இருக்கணும். நண்பர்களுக்கு பயன்படணும், சிநேகிதர்களுக்கும் பயன்படணும். யோசேப்பு ஜெயில இருக்கிற நாட்கள் ரெண்டு பேர்கிட்ட நண்பனா பழகினான், பானபாத்திரக்கார தலைவன், சுயம்பாயி தலைவன். அவங்க முகம் வாடின உடனே இவன் விசாரிச்சான், என்ன 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 சார், என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, என்ன ஆயிடுச்சு? விசாரிச்சதுனால பயன்பட்டான், நண்பர்களுக்கு பயன்பட்டான். யோசேப்பு சரித்திரம் சகோதரர்களுக்கு பயன்பட்ட சரித்திரத்தில் முன்னுதாரணமான சரித்திரம். சின்ன வயசுலே அவங்கள விசாரிக்கிறது, அப்பாட்ட வந்து விஷயங்களை சொல்றது. வளர்ந்து வளர்ந்து வந்த பொழுது எகிப்து நாட்டிலே இந்த முழு சகோதரங்களுடைய குடும்பங்களையும் கொண்டு வைத்து தனக்கு கிடைத்த வசதியை பகிர்ந்து கொடுத்து அதிகாரத்தை யூஸ் பண்ணி நல்லா சகோதர குடும்பங்களை காப்பாத்தினான். அல்லேலூயா. அவ்வளவு சகோதரருக்கு பயன்பட்ட யோசேப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களுக்கு பயன்பட்ட அதே யோசேப்பு, பார்த்தீங்களா, நல்ல ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம பயன்படணும், நம்ம சந்ததிக்கு பயன்படணும், நம்ம சகோதரங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், பயன்படணும். ஒரு சில நிமிஷங்கள் ஜபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, கூட்டம் முடிந்தது என்னாத்துமாவே என்று நினைக்காம இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆத்மாக்களுக்குள் ஒரு கிரியை உண்டாகும்படி ஜபிப்பீர்களாக. எல்லா கண்களை மூடுவோம், கண்களை மூடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், அடுத்தது உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள், ஆவிக்குரிய சகோதரமாகிய விசுவாசிகள், இந்த கூட்டத்துக்காகத்தான். இவங்களில் நம்ம யார் யாருக்கு எப்படி பயன்படுறோம் ஜெபம் பண்ணுங்க. சிலர் நல்லா கவனம் செலுத்துகிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது, ஆனால் பலர் சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாது. தயவு செய்து எல்லாருமே தேவ சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். பிரைஸ் த லார்ட், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது. மேடையிலும் சரி, கீழையும் சரி, சேர்லையும் சரி, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய் திறந்து, பெரிய சத்தம் வேண்டாம், ஏன்னா பக்கத்தில் இருக்கால் கேட்க நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஆனால் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். கொஞ்சம் வாய் திறந்தே பேசுங்க. ஸ்தோத்திரம். ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது. முதல்ல கணவன், மனைவி, அதை பற்றி பேசுங்க, பேசுங்க. எப்பவும் இந்த மாதிரி நமக்கு குடும்ப முகாம் நடத்த முடியாது.
இந்த நாளிலே இதை பயன்படுத்துங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக இதுவரை ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா இப்ப ஜெபம் பண்ணுங்க. இன்றிலிருந்து அந்த ஜெபம் ஆரம்பிக்கட்டும். நீ டெய்லி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சரீரத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீர்க்காயுளுக்காக, சுகபலனுக்காக, பாதுகாவலுக்காக ஒரு காவலாளிய போல ஜெபம் பண்ணுங்க. உத்தரவாதத்தோடு ஜெபம் பண்ணுங்க. மனைவி மேல ஒரு வருத்தம், பகை, எரிச்சல், கோபம், டென்ஷன், அதெல்லாம் இப்ப விட்டுருங்க. முற்றிலும் விட்டுருங்க. வேண்டாம், சரீரத்துக்குள்ளே பிரிவினை வேண்டாம். ஒரே சரீரத்துக்குள் பிரிவினையே வேண்டாம். மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் மனைவியுடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி, அந்த ஆத்மாவுக்குள் ஒரு கிரியை தேவன் செய்யும்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு கணவனுக்குள் ஆண்டவர் அந்த கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நல்ல சிந்தனையை கொடுங்க ஆண்டவரே. நல்ல உணர்ச்சி கட்டுப்பாடு கொடுங்க ஆண்டவரே. யார் கோபப்படுறாங்களா, சோர்ந்து போயிட்டு இருக்காங்களா, அந்த தன்மைகளை வைத்து ஜெபம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா ஒருமனப்பட்டு சபை கூடி வந்து இந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் படி நம்ம ஜெபம் பண்ணும் போது இன்னைக்கு ஒரு கிரியை ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என் மனைவி எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், என் கணவன் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியா இருக்கணும் ஆண்டவரே. அந்த சித்தம், அந்த சித்தத்திலிருந்து தான் ஆசை, விருப்பம் எல்லாம் உருவாகுது. அது தவறா போயிடக்கூடாது, தவறா போயிடக்கூடாது. சில மனைவிமாருக்கு வரக்கூடிய ஆசைகள் இன்னைக்கு குடும்பத்தை பயங்கர கடனுக்குள்ள ஆக்கி போட்டிருக்கு. அதை வாங்கு, இதை வாங்கு. பொய் சொல்லா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஜெபத்தினால பிரயோஜனம் உண்டு. கர்த்தர் அந்த சித்தத்துக்குள்ள ஒரு கிரியை செய்வார். சில கணவன்மாரும் அப்படிதான், இப்ப வாங்கியே தீர்வேன் நிப்பாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உணர்ச்சி கட்டுப்பாடு, சிந்தனையில் தெளிவு, சித்தத்தில் ஒரு நல்ல ஒரு தெய்வீக அந்த நடத்துதல், இது கிடைச்சா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்காக, ஆவிக்குரிய விஷயங்கள். என் மனைவி, என் கணவன் நல்லா ஜெபிக்கணும். இயேசுவோடு உள்ள உறவுல நல்லா இருக்கணும். வாய் திறந்து இந்த ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லுங்க. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், வார்த்தையை சொல்லுங்க. சும்மா சோத்திரம் மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு வேர்டும் சொல்லுங்க. சொல்ல சொல்லதான் அந்த விண்ணப்பங்கள், விண்ணப்பங்கள், விண்ணப்பங்களை கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுவாரு, அப்படியே வாய்க்க பண்ணுவாரு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, அடிக்கடி அடிக்கடி டெய்லி ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தை கொடுங்கப்பா. தெய்வீக நடத்துதலை கொடுங்க ஆண்டவரே. பரலோக வாஞ்சையை கொடுங்க ஆண்டவரே. அந்த இயேசுவின் வருகை குறித்த எண்ணத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் கணவன், என் மனைவிக்கு நல்லொழுக்கத்தை கொடுங்கப்பா. இந்த தேவையில்லாத ஒழுக்கக்கடான இந்த காரியம் வந்துடவே கூடாதப்பா, வந்துடவே கூடாதப்பா. ஒரு காவலாளிய போல ஜெபிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமீன். க்ளோரி, 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 க்ளோரி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இறங்குங்கப்பா. கணவன் மனைவிக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யுங்க. ஆமென். இணைத்தவர் உண்மை உள்ளவர், இணைத்தவர் உண்மை உள்ளவர், இணைத்தவர் ஆசீர்வதிக்கிறவர், இணைத்தவர் ஆரோக்கியமாய் காத்துக் கொள்ளுகிறவர், இணைத்தவர் தீர்க்காயுளை தருகிறவர். ஓ, ஜீவனுக்கு அதிபதியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பகல் வேளை குடும்பங்களுக்குள் ஒரு கிரியை உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள் உண்மையான அன்பு வரட்டும், சமாதானம் வரட்டும், ஒற்றுமை வரட்டும், ஐக்கியம் வரட்டும், புரிந்து கொள்ளுதல் வரட்டும். ஒருவருக்கொருவர் நல்ல அன்பு, அன்பு, பாசம், ஆமென், உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற கணவன்களாய், போஷிக்கிற கணவன்களாய், காப்பாற்றுகிற கணவன்மாராய், தாங்குகிறவர்களாய், ஆமென், விளக்கை எரிய வைக்கிறவர்களாய், பிரகாசமாக்குகிறவர்களாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் மனைவி மாறும் கிரீடங்களாக, கிரீடங்களாக கணவனுக்கு மதிப்பை கொடுக்கிறவர்களாய், கனத்தை கொடுக்கிறவர்களாய், கனத்தை உண்டாக்குகிறவர்களாய்,
ஹல்லேலூயா 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 கணவனுக்காய் காவலாளிகளாய் ஹல்லேலூயா சோதரம் 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 சோதரா இன்று பகல் வேளை நல்ல ஒரு மறுரூபத்தை தாங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு புதுப்பித்தல தாங்க புதுப்பித்தல தாங்க புதுப்பித்தல தாங்க ஓ க்ளோரி 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 கணவன் மட்டும் கூட்டத்துக்கு வந்திருக்கலாம் மனைவி மட்டும் கூட்டத்துக்கு வந்திருக்கலாம் ஆனாலும் வீட்டில் போகும்பொழுது அற்புதங்களை காண வேண்டும் முன்னேற்றங்களை காண வேண்டும் அதிசயங்களை காண வேண்டும் குடும்ப உறவுக்குள்ளே கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு அற்புதமான முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் எந்த கணவன் கெட்ட தொடர்பு வச்சிருக்கிறாரோ எந்த மனைவிக்கு வேற தொடர்பு வச்சிருக்கிறாளோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகட்டும் முறிக்கப்பட்டு போகட்டும் ஆமை நாமை நீர்கால்களை திருப்புகிறது போல ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட யாருடைய சிந்தனை வேற எங்கே போதும் அந்த சிந்தனையை நீர்காலை போல வெட்டி திருப்பி சொந்த கணவனுக்கு நேராய் மட்டும் சொந்த மனைவிக்கு நேராய் மட்டும் அந்த நேசம் பாசம் ஆமீன் கடந்து செல்லும்படியால் இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஒரு பலமான கிரியை விளங்கட்டும் ராஜா ஒரு பலமான கிரியை விளங்கட்டும் ராஜா எந்த சகோதரிகள் எந்த சகோதரர்கள் இப்படிப்பட்ட வேதனை நிமித்த பெருமூச்சுகளோடு கண்ணீர்களோடு ஆண்டவரே குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நீரூற்று புறப்படட்டும் ஐயா சந்தோஷத்தின் நீரூற்று சமாதானத்தின் நீரூற்று புறப்படட்டும் ஐயா உண்மையில பிரச்சனையே இல்ல தப்பே இல்ல ஆனா சந்தேகம் இயேசுவின் நாமத்தில் சந்தேகத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்ட உள்ளங்களுக்குள் இருந்து சுட்டரித்து மாற்றி போடு நம்பிக்கை உண்டாகட்டும் நம்பிக்கை உண்டாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை உண்டாகட்டும் உண்மையான நம்பிக்கை உண்டாகட்டும் சந்தேகங்கள் மாறட்டும் இயேசுவே அற்புதம் செய்யுங்க இயேசுவே அற்புதம் செய்யுங்க என்ன வேதனைகள் என்ன உள்ளத்தின் காயங்கள் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தால் காயங்கள் ஆற்றப்படட்டும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலால் காயங்கள் ஆற்றப்படட்டும் ஆமீன் விவாகத்தின் ஆளிலே உண்டாயிருந்த நேசம் பாசம் அது மறுபடியும் தொழில் விடட்டும் ஆமீன் சோதரம் 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 உன் வயது கழிவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகும் சொன்னீங்களே அதே போல இந்த உறவு கூட திரும்ப புதுப்பிக்கப்படட்டும் உறவு திரும்ப புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டுன்னு சொன்னீங்களே கர்த்தர் பேரிலே ஆதியில் கொண்ட அன்பை வைக்கிறது போல கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்து அன்றைக்கு இருந்த ஆதி அன்பு மறுபடியும் தொழில் விடட்டும் ஐயா ஓ அதை மாற்றுகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கெட்ட தன்மைகள் எல்லாம் உழைக்கப்பட்டு போகட்டும் பணத்தினால மயங்குகிறது அடுத்த ஆளுடைய வார்த்தையினால மயங்குகிறது இயேசுவின் நாமத்தில் உள்ளங்களில் பாதுகாவலை வைப்பீராக கோட்டை கட்டி பாதுகாப்பீராக பாதுகாப்பீராக குடும்பங்களை குடும்பமாகிய தோட்டத்தை வேலியடைத்து காத்துக்கொள்ளோ ஆமீன் முத்திரிக்கப்பட்ட கிணறாக முத்திரிக்கப்பட்ட கிணறாக பாதுகாத்துக்கொள்ளோ ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 அப்படியே பிள்ளைகளுக்காக போராடுவோம் பிள்ளைகளுக்காக போராடுவோம் பிள்ளைகளை பெற்றவர்களே பேர பிள்ளைகளை பெற்றவர்களே இது சந்ததிக்காக கொஞ்சம் போராடி ஜோமனுங்க ஒரு சில நிமிடங்கள் கூட ஜெபிப்போம் நல்லா ஜோமனுங்க ஜோமனுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் பிள்ளைகள் என்னை போல ஒலிவ மர கன்றுகளாக என்னுடைய அதே விசுவாசத்துல வரணும் என்னுடைய அதே விசுவாச கோட்பாட்டுல வரணும் அதே சத்தியத்தின் அனுபவத்தில் என் பிள்ளைகள் வரணும் சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய சபையிலே நாங்கள் நிலைத்திருக்கணும் வருகை மட்டும் என் சந்ததி நிலைத்திருக்கணும் ஹல்லேலூயா 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 போராடி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆவியானவர் உணர்த்தும் போது போராடி ஜெபித்தால் பெரிய பெரிய வெற்றியை நாம் கண்டடைவோம் கீழ்ப்படியாமையின் ஆவியை துரத்துகிறோம் ஆமீன் பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்கிற கீழ்ப்படியாமையின் ஆவியை துரத்துகிறோம் உலகத்தின் ஆவி வஞ்சக ஆவி ஆமீன் இப்போ உள்ள இந்த பொல்லாப்புகளுக்கு நேராக எங்கள் பிள்ளைகளை இழுக்கக்கூடிய
தேவனுடைய பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியின் கிரியைகள் அழிவதாக, அந்த ஆவிகளை பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போவதாக இச்சையின் ஆவியே, காதல் வலையில் சிக்க பண்ணுகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் சகல பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். விபச்சார வேசித்தன ஆவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொட்டாதபடி இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்த ஆவிகளை துரத்துகிறோம். வேறுபாட்டுக்குள் வர முடியாதபடி, விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக விடாதபடி, உலக சிநேகம், உலகத்தின் ஆவி எங்கள் சந்ததியை விட்டு விலகட்டும். In Jesus name, பரிசுத்த சந்ததியாய், வேறுபடுத்தப்பட்ட பரிசுத்த சந்ததியாய், சந்ததி எழுப்பும் ஐயா. Glory, 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 glory. ஜெபத்தை கேளோ. இன்றைக்கு ஒரு கிரியை நடப்பியோ. சபை சில பிள்ளைகளுக்கு இஷ்டம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு சபை ஒரு இஷ்டமாய் மாறட்டும். பைபிள் வாசிக்க இஷ்டம் இல்லை, என் பிள்ளைக்கு பைபிள் வாசிக்க இஷ்டத்தை கொடுங்கப்பா. ஜெபிக்க இஷ்டம் இல்லாத பிள்ளைகள் ஜெபிக்க தொடங்கட்டும். வல்லமையா ஜெபிக்கட்டும். வரங்களை தாரும், தாலந்துகளை தாரும். ஓ க்ளோரி, 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 ஹல்லேலூயா. நற்சுபாவங்களை தாரும். நான் என் பிள்ளைக்காய் செய்ய வேண்டிய எல்லாம் செய்ய எனக்கு பலன் தாரும். சம்பாதிக்க வேண்டியது சம்பாதிக்க பலன் தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளை சேர்த்து வைக்க வேண்டியது சேர்த்து வைக்க பலன் தாரும். கிருபை தாரும், ஞானம் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகள், ஏற்ற உணவுகள் வாங்கி கொடுக்க, உடைகள் வாங்கி கொடுக்க, அடிப்படை தேவைகள் சந்திக்க, படிக்க வேண்டிய பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்க, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க, பிள்ளைகளை நிலை நிறுத்த ஆசீர்வதிக்க. ஆமென், ஆமென், ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கிருபை தாரும், கிருபை தாரும். விவேகம் தாரும், ஞானம் தாரும், அறிவை தாரும், திட்டங்களை தாரும், செயல்படுத்த கிருபைகளை தாரும், சீர்திருத்த கிருபை தாரும். ஆமென். சில பிள்ளைகள் சரியில்லை, அந்த பிள்ளைகளை எப்படி சரிப்படுத்துவது? அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எப்படி திருத்தணும் தெரியலையப்பா, என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியலையப்பா, எப்படி மீட்டு எடுக்கணும் தெரியலையப்பா. வலைக்குள்ள சிக்கி போன பிள்ளைகள், கண்ணிகளில் சிக்கி போன பிள்ளைகள், இயேசுவே காப்பாற்றோ, இயேசுவே விடுவியோ, இயேசுவே கண்ணிகளில் சிக்கின பிள்ளைகளை விடுவியோ, இயேசுவே வலைகளில் சிக்கின்ற பிள்ளைகளை விடுவியோ, இயேசுவே கண்ணிகள், சுருக்குகள், கயறுகள், தற்கொலையிலிருந்து விடுவியோ, பாதுகாத்துக் கொள்ளோ. எல்லாவித பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், இவ்வுலகத்தில் கிரியை செய்கிற எல்லா அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள், பாதாளத்தின் வல்லமைகள், இயேசுவின் நாமத்தில் என் சந்ததிக்கு விரோதமாய், என் சந்தானத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், மந்திரவாதங்கள், பில்லி ஜூனியங்கள், மனித எரிச்சல்கள், சதி திட்டங்கள், பொறாமைகள், வன்கண்கள், இயேசுவின் நாமத்தில் சகலமும் மாறி போகட்டும், உடைக்கப்பட்டு போகட்டும். விடுதலை, 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 விடுதலை. எங்கள் பிள்ளைகளுக்குள் ஒரு பெரிய விடுதலை. சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், பெரிய காரியங்களை செய்யணும். இந்த கன்வென்ஷன் முடிந்து வீட்டுக்கு போகும்போது அற்புதங்களை பார்க்கணும். எங்க பிள்ளைகளுடைய பேச்சில திருத்தம், எங்க பிள்ளையுடைய நடக்கையில திருத்தம், எங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல திருத்தம், படிக்க ஞானம், எல்லாவற்றையும் நாங்கள் கண்டு சோத்தரிக்கணும் ராஜா. சந்ததி ஆசீர்வதிங்க, சந்ததிக்கு நாங்கள் பிரயோஜனப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அங்கே எதுல எங்களுக்கு கட்டுகள் இருக்கோ அந்த கட்டுகள் அது எங்களை விடுவித்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வண்ணம் பயன்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அம்புகளாய் பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தி பழக்க கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவா இருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். சொல்ல முடியுமா? நான் தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவா இருக்கல இந்த சூழ்நிலை.
ஆனா அப்படி இருக்க கிருபை தாங்கப்பான்னு கேட்க முடியுமா? ரெண்டு கைகளை உயர்த்தி யாவரோடும் சமாதானமாயிருங்கள், தேவனோடு மனுஷரோடு ஒப்புரவாயிருங்கள். கை உயர்ந்திருக்கும் பொழுதே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கிறீர்களா? இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, உங்க அன்பை நான் இலவசமா பெற்றேன், அந்த அன்பினால என் உடன் பிறந்த அத்தனை பேரையும் இன்னைக்கிலிருந்து நேசிக்கிறேன், இப்பல இருந்து நேசிக்கிறேன். தைரியமா சொல்லுங்க, அவன் செய்ததெல்லாம் மன்னிக்கிறேன், அவன் செய்தது பேசினது எல்லாம் மன்னிக்கிறேன். உங்களுக்காக இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். அதனால நான் யாரையும் மன்னிக்க ஆயத்தம். சொல்லு மகளே, வாழ்க்கை பிரகாசமாகும். ஏசப்பா நீங்க என்ன விட்டு விலகி போயிடக்கூடாது, அதுக்காகவே நான் யாரையும் மன்னிக்க ஆயத்தம். இனி நான் விரோதமா பேச மாட்டேன், அவங்கள பற்றி எந்த தீதும் பேச மாட்டேன், மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். அவங்க சொன்னதை போய் செய்ததை போய் நீ நாலு பேர்கிட்ட சொல்லி தெரிய மாட்டேன், வேண்டாம் நீங்க பாத்துக்குங்க, நான் மன்னிக்கிறேன். அவர்களுக்கு நீங்களும் மன்னிச்சிருங்க. பிதாவே அவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. நண்பர்கள், சபை விசுவாசிகளாகிய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், யாவரோடும் ஒப்புரவாகிறேன், ஒப்புரவாகிறேன். இதை செய்தா உங்க குடும்பம், உங்க குடும்பத்துக்குள்ள ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ண உலகத்துல யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாத குடும்பமாக உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்துவார், தூக்கி நிறுத்துவார். இப்பொழுது கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாய், வல்லமை இறங்கும்படியாய், யாவரோடு சமாதானமா இருக்கு, தேவனோடு ஒப்புரவாய். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபை ஊற்றுங்க, கிருபை ஊற்றுங்க. என் சந்ததிக்கும் என் சகோதரங்களுக்கும் நான் பயன்படுவேன், நான் தான் ஆசீர்வாத பாத்திரம், நான் தான் ஆசீர்வாத பாத்திரம். நான் கொடுப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் அவர்களை மன்னிப்பேன், அவளை தேடி போவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, உங்க கிருபை எவ்வளவு 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 பெரியது. இன்றைக்கு சந்ததியின் விஷயத்திலே, சகோதரத்துவத்தின் விஷயத்திலே, வாழ்க்கையின் பல காரியங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் எவ்வளவோ நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பிறருக்கு பயன்பட வேண்டும். முதலாவது எங்கள் சொந்த சந்ததிக்கு நாங்கள் பயன்படும்படி கிருபை செய்யும். கணவனுக்கு மனைவிக்கு மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் பயன்பட உதவி செய்யும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பயன்பட உதவி செய்யும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பயன்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நண்பர்களுக்கும் உடன் பிறந்த சகோதரங்களுக்கும் ஆவிக்குரிய சகோதரங்களாகிய சபை மக்களுக்கும் பல்வேறு நிலைகளில் நாங்கள் மாறி மாறி பயன்பட உதவி செய்யும். ஒருவருக்கொருவர் நல்ல யூஸ்ஃபுல் வெசல்ஸா, பயன்படும் பாத்திரங்களாக எஜமானுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகம் உள்ளவும் பண்ண பாத்திரங்களாய் உபயோகப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க நாதா. ஒவ்வொருவரும் எதை ஜெபித்தார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறீர். ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன சூழ்நிலை இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்தாவியானவன் நிச்சயமாய் கிரியை செய்ய வேண்டும். நீக்க வேண்டியதை நீக்கணும், உடைக்க வேண்டியதை உடைக்கணும், அகற்ற வேண்டியதை அகற்றணும், நட வேண்டியதை நடணும், கட்டி எழுப்ப வேண்டியதை கட்டி எழுப்பணும், நிலை நிறுத்த வேண்டியதை நிலை நிறுத்தணும்ப்பா, அடைக்க வேண்டிய திறப்புகளை அடைக்கணும்ப்பா, அடைக்க வேண்டிய திறப்புகளை அடைக்கணும்ப்பா, விட்டிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்பணும்ப்பா. உல்லா பாரா லபா ஷலா. என் ஆண்டவருடைய வல்லமையான கிரியை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, எங்களின் பயன்பாட்டுக்காக உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஊழியங்கள், எங்கள் சபைகள் எல்லாம் இப்பேற்பட்ட ஆசீர்வாத குடும்பங்களால் நிரப்பப்படணும் ஆண்டவரே, பயன்படும் குடும்பங்களால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களாய் ஒவ்வொரு குடும்பத்தை பயன்படுத்தும். ஊழியர்களாகி எங்களையும் தாழ்த்தி படைக்கிறோம். நிச்சயம் எங்களையும் நீர் விசேஷித்த பாத்திரங்களாய் கரத்தில் எடுத்து எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய், தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க ராஜா. புத்திர பாக்கியத்துக்காய் ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை நினைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம்.
அப்ப இந்த கன்வென்ஷன் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வருகை தாமதித்து அடுத்த வருஷம் கன்வென்ஷன் நடந்தால் அவர்கள் கைகளில் ஒரு பிள்ளையோடு வர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இது நடக்க வேண்டும் ராஜா, இயேசுவின் நாமத்தில் இது நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்காக பாரத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் நினைத்தது தடைபடுவதில்லை. ஆண்டவரே, பிள்ளையை எப்படி படிக்க வைக்கணும், என்ன செய்யணும், அப்படியே செய்து ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம். உயர் படிப்புகளுக்கு வாசலை திறந்து தாரும். விவாகத்து தாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க நேர் வழியாய் நடத்தின கர்த்தர், அந்த பெண் வீட்டாரை இது கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம் போல சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வைத்த கர்த்தர், இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு தேவன் நியமித்த துணை கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். விசுவாச விவாகம் சபையில் வைத்து நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்டபடி விவாகம் நடத்துகிற அனுபவங்கள் விசுவாசிகளை விட்டு மாறி போட்டும் தகப்பனே. பிள்ளைகள் தன்னிஷ்டத்துக்கு பெற்றோரை மதிக்காம தானே கல்யாண காரியங்களை பார்க்கிற பொல்லாத தன்மைகள் மாறி போட்டும் ராஜா. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுத்த விவாகங்கள், வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாத வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. யார் யார் வேலை வாய்ப்புக்காக தொழில் வாய்ப்புக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த கன்வென்ஷன் முடிந்தவுடன் அற்புத செய்தி வர வேண்டும் ஆண்டவரே. வர வேண்டும் அப்பா, வர வேண்டும் அப்பா. எத்தனையோ இடங்களுக்கு தேடி தேடி அலைந்தார்கள், வேலை கிடைக்கல. ஆனா கன்வென்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வேலை தேடி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை தேடி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத வேலை, நீதியுள்ள வேலை, ஆமென். தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தை தருகிற வேலை, அதை தந்து ஆசீர்வதித்து நடத்தும் கிருபை செய்தருளும். வியாதி பலவீனம் சரீர கஷ்டங்களை மாற்றி எல்லாருக்கும் சுகம் தந்து உன் வயது கழுவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதாகும் சொன்ன வசனத்தின்படி செய்து தீர்க்காயுளை கொடுத்து 80 வயதுக்கு மேலே வாழக்கூடிய ஆசீர்வாதம், சுகமாய் வாழக்கூடிய ஆசீர்வாதம், அடுத்தவர் உதவி இல்லாமல் தன் கடமைகளை எல்லாம் சாகும் வரை செய்கிற ஆசீர்வாதம், சாகும் வரை சபை கூடி வந்து ஆராதிக்கிற ஆசீர்வாதம், இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம், இதெல்லாம் சேர்த்து 80 தாண்டி வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிரியை செய்யுங்கப்பா. வருமானங்களை ஆசீர்வதியும் அப்பா. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். வருமானங்களை, பொருளாதாரங்களை ஆசீர்வதியும். மிருக ஜீவன்கள், பறவை பட்சிகள் மூலம் வருகிற வருமானங்களை ஆசீர்வதியும். வயல் நிலங்களிலே விருட்சங்கள் மூலமாக, செடி கொடிகள் மூலமாக, பயிர் வகைகள் மூலமாக வருகிற ஆசீர்வாத விளைச்சலை இன்னும் பெருக பண்ணுவீராக, விளைச்சலை பெருக பண்ணுவீராக. தொழில்கள், சிறு தொழில்கள், கைத்தொழில்கள், பெரிய தொழிற்சாலைகள் என்று தொழில்களால் வரக்கூடிய லாபங்களை, வியாபாரங்களால் வரக்கூடிய லாபங்களை நீதியின் லாபங்களாய் ஆசீர்வதித்து கொடுங்க, பெருக பண்ணுங்க என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கூலிகள் சம்பளங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது பெருகட்டும், உயரட்டும், வளரட்டும், குறித்த வேலைகளில் கைகளில் கிடைக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியோ. ஒரு விசுவாச குடும்பம், ஊழியர் குடும்பம் கடனுக்குள் இருக்கவே கூடாது ராஜா. கடன்களில் இருந்து விடுவிக்க வேண்டும், வட்டி கடன்கள் இருந்து விடுவிக்க வேண்டும். கடன்படக்கூடாது, கடன்பட மாட்டேன் என்று சொல்லுகிற தீர்மானத்தை எல்லா குடும்பங்களுக்குள், எல்லா கணவன் மனைவிக்குள் இப்பொழுதே தாரும் தகப்ப, இப்பொழுதே தாரும் தகப்பனே. இனி கடன் வாங்கவே மாட்டேன், எனக்கு இருக்கிற கடன்களை மீட்ட கிருபை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைய அற்புதமான வாசல்களை திறந்து விடும், இன்றைய அற்புதமான வாசல்களை திறந்து விடும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, சொந்த இடம் இல்லாதவர்களுக்கு சொந்த இடம் தாரும், வீடு கட்ட வேண்டியவர்களுக்கு வீட்டை கட்டி தாரும், வேறு பல கட்டடங்கள் கட்ட திட்டமிட்டிருக்கிறவர்களுக்கு அந்த கட்டடங்களை கட்டி தாரும் அப்பா. ஆண்டவரே, வாகனங்களை வாங்கி தாரும் அப்பா. எல்லாவித ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்திலே நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் செய்ய, தேவ பக்தி உள்ள ஜீவியம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா.
அதற்கேற்ற ஆட்சிகளையும் அதற்கேற்ற அரசுகளையும் எழுப்பி தந்து அதற்கேற்ற அதிகாரிகளை எழுப்பி தந்து எங்கள் குடும்பங்கள் எங்கள் சந்ததிகள் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதே போல உம்முடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை ஒவ்வொரு சபைகளிலும் எழுப்பி தந்து அப்பா நாங்கள் நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கப்பட்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட நித்தியத்திலே மகிமையான பங்குகளை நாங்களும் எங்கள் சந்ததிகளும் பெற்றுக்கொள்ள வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதியும் இங்கே தங்கியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் போய் வருகிறவருடைய போக்குவரத்துகளிலே கூட இருக்கும். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் இந்த இடம் நிரம்ப ஆத்துமாக்களை கொண்டு வந்து கேள்விக்காரர்களை கொண்டு வந்து நிரப்பி எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாக என் தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இங்கே கவனிக்கிறவர்கள் கண்காணிக்கிறவர்கள் சமையல் பணிகள் செய்கிறவர்கள் ஆண்டவரே பல காரியங்களை காணிக்கைகளாய் கொண்டு வந்து கொடுக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. மிகப்பெரிய கிரியை தொடர்ந்து உண்டாகட்டும். இந்த இடத்திலே மகிமையின் மேகம் மூடிக்கொண்டிருப்பதாக ராஜா. இயற்கை அனுகூலப்படுத்தும் ராஜா. அனைத்து ஆசீர்வாதங்கள் தாரும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல மக்களோடும் விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பங்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.